ஒன்றை உணர்வு அற்று பூத வீட்டில் இராமல் என்றான். இருபோட்டு ஒருகை ஒரு பூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தரற்கு ஒரு பூத வேலவன் நிட்டூர சூர குலாந்தகனே. கந்தர் அலங்காரத்தில் முருகப்பெருமான் எனக்கு என்ன உபதேசம் செய்தார் என்று அரங்கநாதர் கூறுகிறார். ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு. இந்த பாடலை ஏன் சொல்றேன்னா அதுதான் நிஷ்டை. நேற்று ஒரு கான்செப்ட் விளக்கணும், நிஷ்டை. ஒரு பொருளை பற்றிய அறிவு என்பது நான்கு நிலைகளிலே வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நோயிங் ஆர் ரியலைசிங் சம்திங். ஒன்று கேட்டல், இன்னொன்று சிந்தித்தல், இன்னொன்று தெரிதல், இன்னொன்று நிஷ்டை. ஒரு பொருளை பற்றிய அறிவு, அது கடவுளை பற்றி மட்டும் இல்லை, எந்த பொருளை பற்றி வேண்டாலும் இருக்கலாம். அதனால என்ன சொன்னாங்கன்னா நான்கு படிமுறைகள், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை. இதை சைவம் எப்படி சொல்லுதுன்னா கேட்டலும் சிந்தித்தலும் மூலமாக ஒரு விஷயத்தை அறிய முடியுமா அப்படின்னு கேட்டால் அறிய முடியும். இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் சைவம் வந்து எப்படி வேறுபட்டு சொல்லுகிறது. எப்பொழுதுமே ஒரு செய்தியை நம்ம அனலைஸ் பண்ணும்போது தெளிவான ஒரு வேர் வி அக்ரி வேர் வி டிஸ்அக்ரி, இதுவுமே அதுதான் ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட்டோ ஹெல்த்தி டிஸ்கஷன். நான் சொல்லுவதையே சாதிப்பது என்பது ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் இல்லை. அதுபோல எந்த ஒரு பொருளை பற்றிய அறிவு இருக்க அது வந்து வருகின்ற நிறைகளை சைவம் இந்த மாதிரி சொல்லும், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை. இந்த கேட்டல் என்று சொன்னால் எல்லாருக்கும் கேட்டல் அர்த்தம் இல்லை. கேட்டல் என்பது அனுபவமுடைய, சொன்னாலே திருக்குறள் எழுதினேன் சொன்னேன், கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி திருக்குறள். அப்பொழுது அந்த உரையாசிரியர் என்ன சொன்னாரு, கற்று என்பதற்கு நூல்களை படித்துன்னு அர்த்தம் பண்ணல. அந்த உரையாசிரியர் என்ன அர்த்தம் பண்ணாருன்னா தொன்று தொட்டு வந்த கேள்வியான் அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு. உண்மையான கல்வி எப்ப ஆரம்பிக்குது, நூல்களை படிக்கிறதுனால உண்மையான கல்வி வராது. அது தெளிவா சொல்லிட்டேன். இன்னும் சொல்ல போனா நாம கூட சொல்லலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பெரிய ராஜாஜின்னு ஒருத்தர் இருந்தார் எங்க நாட்டில், சி ராஜகோபாலாச்சாரி. அவர் தான் த ஃபர்ஸ்ட் கவர்னர், இந்தியன் கவர்னர் ஜெனரல். அது வரைக்கும் எங்களுடைய பிரிட்டிஷ் கவர்னருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வர்றவங்கெல்லாம் வந்து வைஸ்ராய், அப்புறம் வைஸ்ராய்க்கு அப்புறம் தான் கவர்னர் ஜெனரல்னு ஒன்று போஸ்ட் கொடுத்தாங்க, கவர்னர் ஜெனரல். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே கவர்னர் ஜெனரல் தானே இருக்காங்க கனடாவில். அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் தான் வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன் இந்தியாவில், லார்ட் மவுண்ட் பேட்டன். அவர் தான் லாஸ்ட்டு கவர்னர் ஜெனரல். நாங்கள் சுதந்திரம் வாங்கும்போது அவர் தான் இருந்தார், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இந்தியன் கவர்னர் ஜெனரல் வந்தார், கவர்னர் ஜெனரலுங்கிற போஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்தியன் பிகேம் த கவர்னர் ஜெனரல். த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹூ பிகேம் த கவர்னர் ஜெனரல் வாஸ் சி ராஜகோபாலாச்சாரி, எ வெட்டரன் ஸ்காலர் அண்ட் எ வெட்டரன் philosopher also. அவர் ஒரு விஷயம் சொல்வார், ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி லேர்ன் வென் தே லீவ் தி இன்ஸ்டிடியூஷன் அப்படிம்பார். ஆக்சுவல் எஜுகேஷன் எப்போ கமன்ஸ் ஆகுது, வென் யூ லீவ் த இன்ஸ்டிடியூஷன் இல்லையா. அப்போதான் அந்த உலக அறிவு என்பது நம்ம படித்தது என்ன உலகம் என்னங்கிறது அப்போ தான் வித்தியாசம் தெரியும். அதுபோல
நமக்கு வந்து உண்மையான அறிவு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டால், நூல்களை எல்லாம் தெளிவாக கற்று அறிந்தவர்கள் அவர்களிடத்தை கேட்பது, அப்பொழுதுதான் என்ன வருது, ஒரு பொருளை பற்றிய உண்மையான அறிவு உண்டாகும். கேட்டல், அப்படி சிந்திக்கிறோம், அதை பற்றி சிந்தித்தல். ஏன்னா அப்படி கேட்கும்போது தான் என்ன வரும், நாம் கொண்டிருந்த பலவிதமான கான்செப்ட் எல்லாம் தப்புன்னு அப்போ தான் புரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்செப்ட் இருந்துகிட்டே இருக்கும். கான்செப்ட்லாம் மனிதனே இல்லவே. அந்த கான்செப்ட் எப்போ மாறும்னு கேட்டால், அந்த நூல்களை தெளிவாக கற்று அறிந்தவர்கள் வாயிலாக கேட்கும்போது தான் அந்த கான்செப்ட் கொஞ்சம் மாறும். நூல்களை படிக்கும்போது என்ன வரும்னா, நாம் சொல்கிற கான்செப்டே வலுப்படுற மாதிரி தோணும். நாம் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம், அந்த கான்செப்ட்டு ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டு வர்ற மாதிரி தான் தெரியும். நூல்களை படிச்சுட்டே போனீங்கன்னா அந்த கான்செப்ட் தப்புங்க எப்போ தெரியும், ஒரு அனுபவம் உடைய ஒரு அறிஞன் வாயிலாக வரும்பொழுது தான் அந்த கான்செப்ட் தப்புன்னு தெரியும். கேட்டல், சிந்தித்தல், இல்லை சிந்திக்கிறோம், தெளிதல், நிட்டை. இப்போ என்ன சொன்னாங்க, ஒரு தெளிவான அறிவு எப்போ வரும் என்று கேட்டால், யோகத்திலே தான் தெளிவான அறிவு. சிவயோகம், சிவயோகம் பயிலும்பொழுது தான் ஒரு பொருளை பற்றிய, நேற்று நான் சொன்ன தொடர்ச்சி, அதாவது சடத்த லட்சணம் சொரூப லட்சணம், ஒரு பொருளை பற்றி நாம் அறிகிறோம். அந்த பொருளை பற்றி அறிகின்ற அறிவு வந்து, அந்த பொருளுக்கு ரெண்டு விதமான இலக்கணங்கள் உண்டு. இலக்கணம் கிராமரில் லட்சணம், லட்சணம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன அர்த்தம், த கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு அர்த்தம், கேரக்டரிஸ்டிக். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது, அந்த கேட்டல் சிந்தித்தல் நிகழும் பொழுது ஒரு பொருளுடைய பொது லட்சணம் தான் தெரியும், சிறப்பு லட்சணம் தெரியாது. சுரூப லட்சணம், அந்த சொரூப லட்சணம் என்பது எப்போது தெரியும் என்றால், அந்த மூன்றாவது படியாகிய சிவ யோகத்திலே நிற்கும்போது தெரியும். அது முடிவு இல்லை, அதுக்கு மேல இன்னொன்று இருக்குது. அதாவது சிவ யோகம் என்பது ஒரு நிலை, ஒரு ஆன்மாவுடைய ஒரு நிலை தான் சிவ யோகம். அதுலயே முடிந்தது இல்லை, அதுக்கு மேல என்ன சொன்னாங்க, சிவ போகம், சிவ யோகம், சிவ போகம். அந்த சிவபோகம் என்பது எப்போ கிடைக்குது, நிஷ்டையில தான் கிடைக்கும். நிஷ்டை, இப்போ நம்முடைய அருளாளர்களை நம்ம எப்படி கொள்கிறோம் என்றால், அவர்கள் எப்படி உணர்த்தினார்கள் என்றால், பொருள்களை நிஷ்டை கூடித்தான் உணர்த்தியிருக்கிறாங்க. அந்த அறிவில் குறைபாடே வர முடியாது. நாம சில சமயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதா கூட இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிறக்கா ஒரு உண்மை, ஒரு பொய் உண்மையாயிருமா, பொய் உண்மையாயிருமா, மாற முடியாது இல்லையா, அந்த பொருள் அப்படி தான் இருக்கு. அதனால தான் நான் சொன்னோம், நம்ம என்ன பார்க்குறோம், சில மெய்கண்ட சிவத்தினுடைய வரலாறாக நம்ம சிந்தித்தோம். கொஞ்சம் நேற்று ரொம்ப பேர் வரலாறுலாம் வந்திருக்கிறீங்க, அதனால் எங்கே விட்டோம்னு தெரியாது. அதாவது நம்முடைய சந்தான கடவர்களிலேயே தலைமைப்பாடு உடையவராக இருக்க உலங்கடவர் மெய்கண்டர், அவர் தான் சிவஞான போதத்தை அருளி செய்தார். அவருடைய இயற்கை பெயர் என்ன, ஸ்வேதவன பெருமாள், அதான் அவருடைய இயற்கை பெயர், ஸ்வேதவன பெருமாள் என்பதுதான் அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர். மெய்கண்டா என்பது அவருடைய குருநாதர் வந்து அவருக்கு தீட்சை பண்ணி கொடுத்த தீட்சா நாமம், சத்திய ஞான தரிசினி அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் தான் மெய்கண்டார். எப்படி வந்து நமக்கு ஒரு வழக்கம், நம்ம அப்பாவோட பேரை நம்ம பிள்ளைக்கு வைப்போம், என்னுடைய அப்பாவோட பேரை யாருக்கு வைப்பேன், என் பிள்ளைக்கு வைப்பேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அவன், அதனால அதுக்கு பேர் பேரன் வந்து, பெயருக்கு உரியவன் அதான் பேரன். பேரன் சொல்றமே உண்மையான வழி பேரன் இல்லை, பேரன், பெயருக்கு உரியவன், என்னுடைய அப்பாவுடைய பெயருக்கு உரியவன், பேரன் பெயர்த்தி, அதுதான் என்னாச்சு, பேரன் பேத்தின்னு ஆயிடுச்சு. வழக்கில் மது எங்கள் அப்பா வேற என் மகனுக்கு வைப்பேன்,
அதே போல ஞான பரம்பரையை என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் பேரை மாணாக்கனுக்கு வைப்பான். என்னுடைய ஆசிரியர் பேரை என் மாணாக்கனுக்கு வைக்கிறது. அதுபோல மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்தவர் யாரு, சத்திய ஞான தரிசினிகள், பரஞ்சோதி மகாமுனிவர். பரஞ்சோதி மகாமுனிவர், அந்த பரஞ்சோதி மகாமுனிவர் மெய்கண்டாருக்கு என்னெல்லாம் செய்தார் நேற்று பார்த்தோம். சிவபெருமானுடைய ஆணையை மேற்கொண்டு அந்த வானிலே சஞ்சாரம் பண்ணி கொண்டு வந்த அவர் கீழே இறங்கி இந்த மெய்கண்டாருக்கு சிவ தீட்சை செய்து வைத்தார். முனி பேர் முனிகேரா பரஞ்சோதி மா முனிகள், முனிகள் பரஞ்சோதி மா முனிவர் வேற, முனிகள் வேற. முனிகள் பரஞ்சோதி மா முனிவர் வந்து திருவிளையாடல் புராணத்தை செஞ்சவர், அவர் பரஞ்சோதி மா முனிவர். முனிகள் இவர் வந்து பரஞ்சோதி மா முனிகள். நன்னூல் காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு இலக்கண மரபு, அதுக்கு முன்னாடி கல்விகிரி கொடுக்க மாட்டாங்க. அவர்னு சொன்னாலே போதும், அவர்கள் அவர்கள் என்பது கல்விகிரின்னு சொல்லு தமிழ்ல. அது ஒரு அந்த கல்விகிரி தொல்காப்பியத்துல கிடையாது, அது பின்னாடிதான் டெவலப் ஆச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ சேக்கலார் பெருமான் என்ன செய்வார்னா, சிவபெருமானை போகிற நகரத்தில் சொல்லுவேன், அடியார்களை போகிற நகரத்தில் சொல்லுவேன். அதே போல் புறநானூர் எடுத்துட்டீங்கன்னா புறநானூரை பாடிய புலவர்கள் எல்லாம் நகரத்தில் இருப்பாங்க, அந்த புலவர்கள் யாரை பாடினாங்களோ அவர்களாம் நகரத்தில் இருப்பாங்க. நகரத்தில் பாண்டியன் புரியலையா, பாண்டியன் நெடுஞ்சலியர் இல்லை, பாண்டியன் நெடுஞ்சலியன் நகரம். ஆனா புலவர்கள் எப்படி வருவாங்க, பீசுறான் அந்த யார், கபிலர், அணிலாடு முண்டிலார், இந்த ஆறு விகுதி அவங்களுக்கு உண்டு. ஆனா அவர் எந்த அரசனை பாடினார்களோ அவர்களுக்கு ஆறு விகுதி கிடையாது, அவர்களுக்கு நகரம் தான். அதே போலதான் இங்கே பெரிய புராணத்திலையும் வந்து அடியார்களுக்கெல்லாம் நகரம் கொடு, நகரம் கொடுப்ப. உதாரணமாக சொல்லுங்க பாருங்க, அதாவது அப்பர் சுவாமிகளுடைய சிவ தீட்சை, அப்பர் சுவாமிக்கு திருவடி தீட்சை பண்ண இடம் திருநல்லூர். சிவபெருமான் அவருக்கு திருவடி தீட்சை பண்ணி வச்சார் நல்லூர்ல, உங்க நல்லூர் அது நல்லூர் தான், இது திருநல்லூர் இந்த ஊர், அது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கு. அப்ப சொல்வார், நன்மை பெரு அருணரியே வந்தணைந்து நல்லூரில் மண்ணு தெரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் போதில். அப்பர் சுவாமிகள் என்ன சொல்றாரு, தொண்டனார் மண்ணு தெரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை பாதமல சூட்டி நான் சிவபெருமான். கடவுளை எப்பொழுதுமே என்ன சொல்லக்கூடாது, நகரத்துல சொல்லக்கூடாது, சிவபெருமான் சொல்லுவோமா, சிவபெருமான். இறைவனை வந்து எப்படியும் நகரத்துலதான் சொல்லணும். இப்ப பொதுவாக இந்த ரகர ஒற்று ரகர ஈடு கொடுத்தோம்னா ஒரு மரியாதை, அவன் சொல்றதோட அவருங்கிறது மரியாதை உலகத்தில். இப்போ கடவுளை ஞானம் நியாயம் எப்படி சொல்லணும், அவர்னு தானே சொல்லணும், சொல்லக்கூடாது, கடவுளை அவன் தான் சொல்லணும். நீனா அது முன்னிலை, அது நீங்கள்னு சொல்றது இல்லை, நீ தான் முன்னிலை. முன்னிலையை சொல்லும் பொழுது நீங்கள் இல்லை, நீ தான். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட பொழுதும் தருவோய் நீ. அவன் அவள் என்று சொல்லுகிற பொழுது அதில் மெஸ்குலின் ஃபெமினின் அந்த ப்ராப்ளம் அங்கே அது மெஸ்குலின் வருது. இன்னொன்று என்னென்னா, அது நகரம் வந்து எப்பொழுதுமே அன்பேரல்ங்கிறதே சேர்ந்தே காட்டும், தமிழில் வந்து இலக்கணத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றை காட்டும். அது என்னென்னா, அதான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, மாணிக்க வாசல், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அது இறைவன் ஒருவன் தான் என்பதை உறுதி செய்வதற்காக அவ்வாறு சொல்வது. ஏன்னா நகர ஒற்றி கொடுத்தோம்னா பன்மையை குறிக்க ஆரம்பிச்சோம், அப்போ கடவுளர் பலன் அர்த்தம் வந்துடக்கூடாது இல்லையா. எவ்வளவு இலக்கணம் எப்படி வச்சிருக்காங்க. அதனாலதான் திருவள்ளுவர் கடவுளை போற எப்படி சொன்னாரு பாருங்க, நகரத்திலேயே சொல்றார், அறவாளி அந்த மண் மரம் இசை ஏகி நான் சொல்லலாமா, கடவுளை மரியாதை குறைவா, மரம் இசை ஏகினார் தானே சொல்லணும், அறவாளி அந்தனர் தானே சொல்லணும், திருவள்ளுவர் எப்படி சொன்னாரா, இதெல்லாம் நுட்பங்கள். ஆக கடவுளை பற்றி திருவள்ளுவர் சொல்றது எல்லாமே நகரத்தில் தான் சொல்வார். மரியாதை பண்மை அப்படின்னு சொல்றது, மரியாதை பண்மை, அந்த மரியாதை பண்மை கடவுளுக்கு கொடுக்கக்கூடாது,
சங்ககாலத்திலே படிச்சேன் நான். சங்ககாலத்திலே அப்படிதான், சங்ககாலத்திலையும் இறைவன் இறைவன் நகரத்தில் தான் சொல்லுவான். இப்போ முன்னிலையில் வந்து நீங்கள் என்று சொல்ல மாட்டார். நீ அப்பன், நீ அப்பன், அம்மை, நீ அன்புடைய மாமன், மாமன் வந்து ஆமாம் எல்லாம் நீ தான். முன்னிலே சொன்னால் நீ, படக்கையில் சொன்னால் அவன், அவன் இவன் அப்படிதான். அது சில ட்ரெடிஷன், அந்த இலக்கணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு. இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இன்னொன்றும் கிடையாது. அதாவது பொதுவாக நகரம் வந்து ஆண்பால் ஒருமை, தமிழ் இலக்கணத்தின் பிரகாரம் என்னது, ஆண்பால் ஒருமை தான் நகரம், பெண்பால் ஒருமை நகரம், பலர்பால் வந்து நகரம், அதுதான் தமிழ் இலக்கணம் கூறுகிறது. அது நகான் ஒற்று ஆடு ஓரி சொல், லக்கான் ஒற்றே மகடு ஓரி சொல் அப்படின்னு தொல்காப்பியத்தில் சூத்திரம் வரும். ஆனால் இப்போ கடவுள் எப்படிப்பட்டவர், பால் கடந்தவர். கடவுள் வந்து, கடவுள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை, அதுதான் இன்றைக்கி வலியுறுத்துகிறேன். இப்போ திருவள்ளுவர் எல்லாமே நகர ஊரில் சொல்கிறதுனால கடவுள் ஆண்பால்னு ஆயிராது. இல்லை, அறவாளி அந்தணன் அப்படி சொல்கிறதுனால கடவுளை தான் சொல்கிறார். கடவுள் வந்து, கடவுளை வந்து ஆண்பாலில் சொல்கிறதா பெண்பாலில் சொல்கிறதா, என்ன சொன்னாங்க, கடவுளை தமிழ் இலக்கணம் மரபு, கடவுளை ஆண்பால் உரிமையில தான் சொல்லணும், ஆனால் அது பால் பற்றி அன்று, தலைமை பற்றி. அந்த ஐந்து பால்ல தலைமை உடையது ஆண்பால், ஆகவே அது பால்ல, பால்ல தலைமை வர போய் தான் அவர் திருவள்ளுவர் அப்படி சொல்றார். கடவுளை நகர ஊட்டில் சொன்னதாக கடவுளை ஆணாயிர மாட்டார். தீ போக்கை எழுதுறார் திருக்குறளை, எழுதுறாரு பாருங்க, நமக்கே ஆச்சரியமா இருக்கு, தமிழ் மரபை எவ்வளவு தெரிஞ்சு எழுதுறாரு பாருங்க. போக்கே சொல்றார் திருக்குறள்ல, திருவள்ளுவரை, திருவள்ளுவர் கடவுளை ஆண்பாடி சொன்னது பால் பற்றி அன்று, இட் இஸ் நாட் ஆன் பேசிஸ் ஆஃப் செக்ஸ், இட் இஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் லீடர்ஷிப். அது தமிழோட மரபு உண்டு. மரபு வந்து எதை எப்படி சொல்லணும், ஆனா அதே சமயத்துல வடமொழி கிராமர்ல எப்படி தெரியுமா, வடமொழி கிராமர்ல அக்ரீனில சொல்லணும். கடவுளை எழுவாயா போட்டாங்கன்னா என்ன பயனிலே போடுவீங்க, தமிழர் தான் பெரிய சேர்ப்பு. ஒரு விஷயம் சொல்றேன், ராமன் வந்தான், நாய் வந்தது, சந்தேகம் இல்லை. இப்ப அடுத்த கேள்வி, ராமனும் அவனுடைய நாயும் என்ன போடுவீங்க, வந்தன, வந்தன போட்டு அவருக்கு பொறுத்ததே, ராமன் எப்படி வந்தனன்னு சொல்ல முடியும், அவன் உயர்து வேதனை ஆண்பார், வந்தார்கள் சொன்னா நாய்க்கு சொல்லலாமா. இதற்கு தமிழ் இலக்கணம் என்ன சொல்லுது, ஏதாவது சொல்லக்கூடாது, அதாவது அங்கதான் உடு உறுப்பு கொடுக்கணும். ராமனும் நாயும் வந்தார்கள் அல்லது வந்தனன்னு சொன்னீங்கன்னா அது கிராமட்டிக்கல் எரர் மட்டும் இல்லை, சிண்டாக்ஸ் எரர், சிண்டாக்ஸ், syntax in the construction of a sentence, that syntax in it, syntax, it is a grammatical error as well as a syntax error. எப்படி வெச்சிருக்கோம் அது இலக்கணம், அப்ப எப்படி சொல்றது அப்படி சொன்னா, ராமனோடு நாய் வந்தது அப்படிதான் சொல்றோம். அந்த ஆண்டுங்கிற கன்ஜங்ஷன் கொடுக்க கூடாது. ஆண்டுங்கிறது என்ன, கன்ஜங்ஷன் இங்கிலீஷ்ல. அப்படி சொல்லக்கூடாது, பண்ணால் சின்டாக்ஸ் எரர். அப்போ என்ன கொடுக்கணும்னா, அந்த உடு உருவு யார் கொடுக்கணும், ராம நாயோடு ராமன் வந்தான்னு சொன்னாலும் தப்பு, ராமனோடு நாய் வந்தது அப்படிதான் சொல்லணும். அந்த உடு உருவு உயர் நினைக்கு, அதாவது எது நீங்கள் சுட்டுகின்ற பொருளில் எது உயர்வோ அதுக்கு தான் உடு உருவு கொடுக்கும். இப்போ ரெண்டுமே உயர்நிலையாக இருக்கு. இப்போ நானும் கடவுளும் வந்தோம், கடவுளும் அல்லது ராமனும் கடவுளும் வந்தார்கள், அப்போ எப்படி சொல்லுவாங்க, அப்படி எப்படி சொல்கிறது, இது கடவுளும் உயர்ந்தினே தான், ராமனும் உயர்ந்தினே தான், ஆனால் அது எப்படி சொல்லணும், கடவுளும் ராமனும் வந்தார்னு சொல்லக்கூடாது, கடவுளோடு ராமன் வந்தான் அப்படி தான் சொல்லணும். தமிழ் இலக்கணம் வந்து அதுக்குதான் இலக்கணம் படிக்கணுங்கிறது, அதனால தான் வருது. இதெல்லாம் இந்த ஆட்சியெல்லாம் தேவாரத்தில் அப்படியே வரும். அதான்
திருமாலோடு நாம் முகனும் தேடி தேடன தேவனே என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். பிரம்மாவையும் திருமாலையும் ரெஃபர் பண்ண ஒடு உருவு திருமாலுக்கு தான் கொடுக்கணும், பிரம்மா கொடுக்க கூடாது. திருமாலோடு நான் முகன். இப்ப தேவாரத்தில் வரும்போது அங்கி காலன் யமனோடு, ஒடுவு யாரு? அங்கி ஒரு தேவன், அக்னி கடவுள், யமன் அவன் ஒரு கடவுள், காலன் அந்த யமனுடைய தூதன் காலன். அப்ப எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒடு உருவு யமனுக்கு தான் கொடுக்கணும், காலனுக்கு கொடுக்கக்கூடாது, அங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர்களிலே சிறந்தவன் யமன் தான். அது நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? யமன் வந்து சில சமயத்தில் ஆகுவேராக குறிக்கும் போது யமனுடைய மந்திரி தான் காலன். அதே போல அந்த சூரியனுடைய சாரதி தான் அருணன். அருணன் இந்திரன் தீசை அணுகினன் இருள் போய் இல்லையா திருப்பொழியில். அருணன்கிறது யாரு? சூரியனுக்கு தேர் ஓட்டுறவன் தான் அருணன். சூரியனுடைய சாரதி டிரைவர் அந்த அருணன் தான் முதல்ல வருவான். அருண உதயம் வந்த அப்புறம் தான் சூரிய உதயம். முதல்ல வர்றது அருணோதயம், அதுக்கப்புறம் தான் சூரியோதயம். அருணோதயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் மரபுகள், தமிழ் மரபு எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்போ அருணன் எப்போ வர்றான்னு கேட்டா வெளிச்சம் வந்துடும், ஆனா சூரியன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அப்படி இருக்குல்ல ஆங்கிலத்துக்கு அதுக்கு என்ன பேரு? ட்வைலைட். ட்வைலைட்ங்கிறது என்ன? சன் தெரியாது கண்ணுக்கு, ஆனா சன்னோட ரேஸ் வந்துடுது. அப்ப அருணன் வந்து விட்டான், சூரியன் வரவில்லை. அதனால அருணன் என்பது கிழக்கு திசைக்கு அவன் காவலன். இந்திரன் என்பது கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரன், அதாவது அட்டதிக்கு பாதகர்கள். இந்திரன் வந்து கிழக்குக்கு அதிபதி. ஆகவே அந்த அருணன் கிழக்க வந்துட்டான்றதுக்கு தான் சொன்னாரு அருணன் இந்திரன் தீசை அணுகினன் போய் திருப்பொழி விஷயம். அதனால சூரியன் இஸ் சன் காட், அருணன் இஸ் என்ன சொல்வீங்க? நான் கான்செப்டை சொல்லிட்டேன், இங்கிலீஷ்ல எப்படி சொல்வீங்க? சூரியன் வந்து அந்த ட்வைலைட் வரும்போது அருணன் வந்துடுறான், அப்புறம் சூரியன் கண்ணுக்கு தெரியறது சன்லைட். இப்போ இந்த சூரியனை சன் காட், அருணனுக்கு எப்படி சொல்றது? டாம் காட், டிஏ டபிள்யூஎன், டாம் காட். இஸ் டாம் காட், இஸ் சன் காட். ரெண்டு சக்திகள் ஒன்று, ஒன்று உஷா இன்னொன்னு பிரத்யுஷா. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உஷான்னு தான் பேர் வைப்பாங்க, பிரத்யுஷான்னு வைக்க மாட்டாங்க. ஆனா வடநாட்டுல பிரத்யுஷா தான் அதிகமா வைப்பாங்க, உஷா குறைச்சாதான் வைப்பாங்க. வடநாட்டில் நார்த் இந்தியாவில் கூட பிரத்யுஷா தான். பிரத்யுஷா என்பது சூரியன் வந்து, அதாவது ரெண்டு பேர் என்ன, சூரியன் வந்து இரவுல ஆட்சி பண்ணும் பொழுது, அதாவது இரவுக்கும் அதிபதி சூரியன் தான், இரவுக்கு சந்திரன் அதிபதி கிடையாது, இரவுக்கும் சூரியன் தான் அதிபதி. அந்த சூரியன் வந்து பகல் காலத்தில் உஷாவோடு ஆட்சி நடத்துவார், ராத்திரியில் பிரத்யுஷாவோடு ஆட்சி நடத்துவார். அவ்வளோதான், பிரைவேட் செக்ரட்டரி வில் சேஞ்ச். அவர்கள் உபசாரம் காடுங்கிறது என்ன, அதாவது தேவர்கள் என்று நம்ம மீன் பண்றது இல்லையா, அது வந்து அதை கரெக்டா சொல்றதுக்கு டெமிகாட்னு சொல்லலாம், டெமிகாட். But they have got the supernatural powers than a man. அப்ப எப்படி சொல்றீங்க? The concept தேவர்கள் என்ன? கடவுள் இல்ல. They cannot be equated with God. But at the same time, they are having some powers
some supernatural powers which you and I do not have. Super soul. அதனால அந்த இங்கிலீஷ்ல நியரஸ்ட் டேர்ம் வரும்போது டெமி காட் அப்படி சொல்லலாம். அப்படிதான் பேர் சொல்றேன். யாரு நம்முடைய இஸ்கான் பவுண்டர் இருக்காரு, பக்தி வேதாந்த பிரபுபாதா, சிவனே டெமி காட் போட்டு டெமி காட். ஆகவே சிவன் வந்து மும்மூர்த்திகளில் ஒருத்தன் இல்லை. அதான் சிவன் என்ற நாமம் வந்து இந்த மூவரையும் ஆட்சி செலுத்துறவன் தான் சிவன். மூவரும் அறிகீல சொல்லிட்டாங்க, மூணு பேரும் அறிய முடியாதுட்டாங்க சிவனை. அப்படியே சிவன் இதுக்குள்ளே இருப்பார் இல்லையா, அதை நம்ம மறந்துடக்கூடாது. மூவரும் அறிகில, ஆனால் மூவரையும் ஆட்சி பண்ணுறவன் அவன் தான். அதான் அகரமுமாகி அதிபனுமாகி அகமாகி அன்னை நான் அதை சொல்வேன். சிவபெருமானுக்கு போட்டா மூணுக்கு மகா சேத்தணும், மகாவிஷ்ணு மகா பிரம்மா மகா ருத்ரன் சிவபெருமானுக்கு. அதனாலதான் ஹரஹர மகாதேவான்னு சொல்றது காரணம். இதுக்காக ஹரஹர மகாதேவான்னு சொல்றோம், பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சம்புபக்ஷ பிரம்மா. இது வந்து எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பார்வதியினுடைய கல்யாணத்துல அந்த திருமால் சொன்ன கோஷம் அது, அததான் மங்கள கோஷமா நம்ம வச்சுக்கிட்டோம். சில விஷயத்துல மரபு. அந்த காலத்துல ஒரு தொழிற்சங்கத்துல சொல்லுவாங்க, இன்குலாப் 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 ஜிந்தாபாத். இங்க போடுவாங்களா தெரியல, இங்க போடுறாங்களா இல்ல, அதாவது கம்யூனிஸ்ட் அண்ட் இவங்க எல்லாம் இருக்காங்களே அவங்க கோஷம் போடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்குலாப் 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 ஜிந்தாபாத். என்ன பாஷை இது? அதாவது ஜிந்தாபாத் அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி அண்ட் அரபிக் சேர்ந்தது. ஜிந்தாபாத்னா வாழ்கன்னு அர்த்தம் வேற ஒண்ணு, ஜிந்தாபாத்னா வாழ்க. ஜெய் ஜெய். இப்ப அப்படிதான் நார்த் இந்தியாவில போடுவாங்க, ஜிந்தாபாத்னா வாழ்கை வாழ்க. அந்த இன்குலாப்ங்கிறது என்ன, அந்த ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்ல அவங்க முதல்ல போட்ட சத்தம் அது இன்குலாப் இன்குலாப்ங்கிறது. அந்த ரஷ்யன் ரிவல்யூஷன்ல அந்த தொழில் புரட்சியில அவங்க சொன்ன ஒரு கோஷம், அந்த ரஷ்யன் ரிவல்யூஷன்ல இன்குலாப், அந்த இன்குலாப், அந்த இன்குலாப்பா இப்ப வச்சுட்டு இருக்கோம் நம்ம கம்யூனிஸ்ட்கள் வச்சுட்டு இருக்காங்க இன்குலாப். அதுபோல அந்த அந்த இது வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பார்வதியினுடைய கல்யாணத்துல தேவர்கள் எல்லாம் கூடியிருக்கும் பொழுது மகாவிஷ்ணு கையை உயர்த்தி சொன்னார், நம பார்வதி பதையே அப்படின்னார். தேவர்கள் என்ன சொன்னாங்க, அரகர மகாதேவான்னு சொன்னாங்க. நாங்க அதை வந்து நாம அங்க வந்து விஷ்ணுதான், விஷ்ணுமூர்த்தி மகாவிஷ்ணு சிவன் இல்ல, மகாவிஷ்ணு சிவன் அங்க விஷ்ணு தான். அதாவது மகா என்ற அடைமொழி அது என்ன, அந்த கோஷத்தினுடைய பொருள் என்ன என்றால், அது ஏன் அப்படி சொல்றோம், அதாவது ஹரஹர என்பது ஸ்லோகன், அதனால குறிச்சுக்கணும். ஹரஹர என்பது என்ன, அதுக்கு சம்ஸ்கிருத்த அதுக்கு பேர் கோஷ, கோஷ. இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் ஸ்லோகன். கோஷம் அதாவது நிறைய பேர் சேர்ந்து ஓன் கத்தனா அது கோஷம், அவ்வளவுதான். அப்போ ஹரஹர என்பது கோஷம். அப்போ அந்த ஹரஹரங்கிற கோஷம் வந்து சொல்லும் பொழுது சிவபெருமானை குறிக்கும். புணர்ச்சி விகுதி அற பிளஸ் அற ஹரஹர என்பது ஹரோஹர, அது தமிழ்ல அரோஹர. அதுபோல நம நமங்கிறது நமோ நம, நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம. அமைக்கினால நம பிளஸ் நம நமோ நம, ஹர பிளஸ் ஹர ஹரோஹர, அது இந்த வடமொழி புணர்ச்சி விதி. அதுக்கு பேர் கும்ப பிளஸ் அபிஷேகம் கும்பாபிஷேகம். கும்ப கும்பங்கிறது என்னது, குரில். ஆமா, அபிஷேகங்கிறது குரில். ரெண்டு குரில் சேரும் பொழுது நெடில் வந்துடும். இது சான்ஸ்கிரிட் கிராமர், சயின்ஸ். கும்ப குரில்ல முடியுது, அபிஷேக குரில்ல ஆரம்பிக்குது.
ஆபிஷேகம்னு சொல்லி அபிஷேகம் தானே, அபிஷேகங்கிறது குறில் தானே, ஷார்ட் ஓவல், இங்கிலீஷ் சொன்னால் ஷார்ட் ஓவல், லாங் ஓவல் ஷார்ட் ஓவல், நெடில்னா ஷார்ட் ஓவல், நெடில்னா லாங் ஓவல், குறில்னா ஷார்ட் ஓவல், அவ்வளோதான். ரெண்டு சான்ஸ்கிரிட் கிராமரில் ஒரு வேர்டு வந்து முடியும் பொழுது ஒரு குறில முடிஞ்சு அடுத்த வேர்டு குறில ஆரம்பித்தா ரெண்டு சேர்ந்து நெடிலாயிரும். நம நம நமோ நம ஹர ஹர ஹரோ ஹர, எவ்வளவு இலக்கணம் படிக்க வேண்டியது. அதாவது ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த மொழிக்குள்ள கிராமர் என்ன சொல்லுது, அது வந்து மரபு. இப்ப ஐங்கிறது சிங்குளரு, ஐங்கிறது சிங்குளரு, ஆனா ஐஸ்ன்னு சொல்லலாமா இங்கிலீஷ், அங்க மட்டும் ஆங் போடுங்கிறான், அது கேட்க முடியுமா நீங்க போய், ஏன் ஒருமைக்கு தான் இஸ்ன்னு சொல்லிட்டு, அப்ப ஐஸ்ன்னு சொன்னா என்ன தப்பு? கேன் யூ க்வெஸ்சன் இங்கிலீஷ் மேன், யுவர் கிராமர் இஸ் ராங். சிங்குலர்னா இஸ் புளோரல்னா ஆர்னு சொல்லிட்ட இல்லையா, அப்ப ஐங்கிற சிங்குலர் தானே, அப்ப ஐஸ் அ மேன் சொன்னா என்ன? நோ இட்ஸ் ராங், ஐ ஆம் எ மேன் தான் சொல்லணும். அப்படின்னா இதுக்கு ஏதாவது விதி உண்டா? இட் இஸ் இங்கிலீஷ் கிராமர், யூ கேனாட் க்வெஸ்சன். அது ப்ரொனன்சியேஷன், அது இங்கிலீஷில் ப்ரொனன்சியேஷன் பெரிய குழப்பம் இல்லையா, எது சரியான ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது. அதுபோல என்ன சொல்ல வந்தேன்னு மறந்து போயிருக்கு, அதாவது இந்த சைட் ட்ராக் பண்ணோன்னு, அந்த நிஷ்டை, நிஷ்டை என்பது ஒரு பொருளுடைய சொரூப இலக்கணத்தை அறியும் பொழுது அந்த அதான், அதை தான் என்ன சொல்றது யோகம், அதை தான் தெளிவோர்கள், தெளிந்தோர் என்று தமிழில் சொன்னால் சிவயோகம் பயின்றவர்கள் தான் அர்த்தம். அதனால தான் அன்றைக்கி சொன்ன இந்த திருமந்திரத்துக்கு என்ன சொல்றாரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்பொல்லைந்தும் காளாமணி விளக்கே. அங்கே என்ன பொருள் என்றால், அங்கே தெளிந்தோர்க்கு, தெள்ளத் தெளிந்தோர்க்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம், தெள்ளத் தெளிந்தோர் என்று சொன்னால் சிவயோகிகள். அந்த ஃபார்முலா உனக்கு அப்ளை பண்ணக்கூடாது, என் உடம்பு தான் கோயில், என் ஆன்மா தான் கடவுள், நான் கோயிலுக்கு போக வேண்டாம், திருமூலையிலே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தெரியல, தமிழ் இலக்கணம் தெரியலன்னு அர்த்தம். அவ்வளோதான், தெள்ளத் தெளிந்தார்க்கு உள்ளம் பெருங்கோயில், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், தெள்ளத் தெளிந்தார்க்கு கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. அந்த தெள்ளத் தெளிந்தார் என்பவர்கள் சிவயோகிகள். அந்த ஃபார்முலா இஸ் நாட் அப்ளிகபிள் டு எ காமன் மேன், அது அடல் சொல்லி, அடல் சொல்லின்னு சொல்லியாச்சு, சின்ன பையங்க படிக்கக்கூடாதுங்கிறது அர்த்தம். ஆனால் யோகிகளுக்கும் ஆலய வழிபாடு வேணும்னு சொல்லுங்க, ஆலய வழிபாடு வேணும், ஆனால் அவர்களுக்கு அகபூஜை உண்டு, அவர்கள் அகபூஜை என்று இன்னொன்று அவங்களுக்கு உண்டு. நமக்குமே சிவதீட்சியில் அகபூஜை உண்டு, அகபூஜை நம்ம பாவனையில் செய்வோம், சிவயோகிகள் உண்மையாக பண்ணுறாங்க. ஒவ்வொரு கான்செப்டும் அகபூஜை புறபூஜை, புறபூஜை என்பது அது அருமையாக அந்த இங்கிலீஷ் சொல்லுவார், அது குறிக்கணும் புறபூஜை, அதுக்கு என்ன இங்கிலீஷு, எக்ஸோட்டரிக் வர்ஷிப், அகபூஜை எசோட்டரிக் வர்ஷிப், புறபூஜைக்கு எக்ஸோட்டரிக், எக்ஸோட்டரிக் இஎக்ஸ்ஓ இஎக்ஸ்ஓ டிஇஆர்ஐசி எக்ஸோட்டரிக் வர்ஷிப், அகபூஜை எசோட்டரிக் வர்ஷிப் இஎஸ்ஓ எக்ஸோ டரி எக்ஸோட்டரிக் டெரிக் டெரிக், அதாவது அதாவது சிவாய சிவனுடைய டிரான்ஸ்லேஷன், சிவாய சிவனுடைய இருக்கிறது நான் சொல்றேன், இட்ஸ் நாட் மை டிரான்ஸ்லேஷன். எப்பயுமே நமக்கு மேல படிச்சவங்க சொன்னா நம்ம ஏத்துக்கணும் இல்லையா, அவருக்கு தெரிஞ்ச அவருக்கு தெரிய அவருக்கு தெரியறது மேல எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, கோயின் பண்ணிருக்கலாம். ஒன்னுக்கு வச்சிருக்காங்க புறபூஜை எப்படி பண்ணணும், அகபூஜை எப்படி பண்ணணும், அது ஒரு நாளைக்கு பூஜை முறைகள் அப்படின்னு ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கலாம். ஆனாலும் அன்னைக்கு ஒன்று சொன்னேன்,
அந்த பூஜை என்று நான் மீன் பண்றேனே, அந்த பூஜை என்ற வார்த்தைக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை வந்து ஒர்ஷிப் கிடையாது. லிட்டர்ஜிங்கிறது தான் இங்கிலீஷில் சரியான வார்த்தை. லிட்டர்ஜி, LITURGY, அதாவது பூஜை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பூஜா சான்ஸ்கிரிட்ல பூஜா, தமிழில் பூசை. அதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை வந்து லிட்டர்ஜி தான், LITURGY. அதில் நீங்கள் போய் பார்க்கலாம், நிறைய என்சைக்ளோபீடியா பார்க்கலாம், டிக்ஷனரி பார்க்கலாம். வாட் டைம் இஸ் தி லிட்டர்ஜி என்று கேட்கலாமா? What time is the liturgy at the temple? இங்க பூஜாண்டா தான் நாம தெரியும். ஆனா இது வந்து அந்த வேர்டுக்கு உள்ள இங்கிலீஷ் வார்த்தை. ஆனா பூஜை என்றால் டெபினிஷன் வேற தானே. பூஜை என்பதற்கு டெபினிஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டெபினிஷன் அது ஒரு நாளைக்கு சொல்றேன். பூஜைன்னா என்ன, அதோடைய கான்செப்ட் என்ன, சிவபெருமானை ஏன் பூஜை பண்ணணும். நீங்க சொன்ன சிவபுண்ணியங்கள் திருமந்திர பாடல்களுக்குள்ள அதுவும் வருது. ஆ, அதுவும் வருது வருது. ஆனால் அதை இதாக சொல்லணும் இல்லையா, அதை ஒரு காயின் பண்ணி அதை எப்படி சொல்லணும். பூஜைங்கிறது உன்னுடைய ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் சொல்லணும். வாட் இஸ் பூஜா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். நாம் என்ன அந்த கான்செப்ட், பூஜையில் வந்து என்ன கான்செப்ட் நம்ம வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதாவது செய்ய தெரியாமல் இருக்கணும், அது வேற. செய்ய தெரிகிறது வேற, சொல்ல தெரிகிறது வேற. ஒரு பிளேன் எப்படி ஓடுதுன்னு சொல்ல தெரியலாம், ஆனால் ஒரு பிளேனை ஓட்டி காட்ட முடியுமா நான்? How the aeroplane is flying, என்னென்ன லாஸ் ஒர்க் பண்ணுது, என்னென்ன பிரின்சிபல் இருக்குதுன்னு ஐ கேன் சே இல்லை. பட் ஐ கேனாட் பைலட் யுவர் பிளேன் இல்லையா. அதே போல தான், அதே போல தான் அந்த பூஜை என்பது அது கொஞ்சமாக வரணும். எதுவுமே இதெல்லாம் அந்த சரியாக நானா நியமனங்க வர்றவங்க அப்புறம் யாரால ஹைலி எஜுகேட்டட் யாரும் சில்ட்ரன். அப்போ நம்ம திங்க் பண்ணுறது வந்து இந்த குழந்தை மாதிரி நம்மளும் திங்க் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் போய் திங்க் பண்ணாதான் நம்ம மெச்சூராக இருக்கோம்னு அர்த்தம் இல்லையா. இல்லை சின்ன பிள்ளைங்க கேட்குற கேள்வியே நம்மளும் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது. ஒன்று ஒன்றுக்கு விளக்கம் தெளிவாக வளர்க்கிருக்கான் என்னங்கிறது. அதை வந்து நம்ம படிக்காமல் தான் நம்ம வந்து போட்டு போட்டு குழப்பிக்கிறமே ஒழிய எவ்ரி திங் இஸ் எ கிளியர் கட் டெஃபினிஷன் நம்மகிட்ட இருக்கு. அது சாத்திரம் அதை சொன்னால் அது தேவாரத்தில் வராது. அதான் நேற்றே சொன்னேன், தேவாரத்தில் எது வரும், சாத்திரத்தில் என்ன வரும், கெமிஸ்ட்ரியில் வர்றது கெமிஸ்ட்ரியில் தான் வரும், ஃபிசிக்ஸில் வருது ஃபிசிக்ஸில் தான் வரும், இல்லை அனாட்டமியில் வருது அனாட்டமியில் வரும், சர்ஜரியில் வரும் சர்ஜரியில் வரும், எல்லா ஃபீல்டும் அப்படி தான். அது போல் சதம்போடு தூவம் மறந்தறியேன்னு சொல்கிறார். அந்த அது உபகரணங்கள், சோழ உபசாரம் என்பது இந்த 16 உபசாரங்களோடு கூடியது. அது அதனுடைய தன்மை ப்ரோட்டோகால், ஆங்கிலத்தில் ப்ரோட்டோகால். அந்த ப்ரோட்டோகாலுக்கு மேலே சிக்னிஃபிகன்ஸ் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ப்ரோட்டோகால் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. அதுபோல் மெய்கண்டார் வந்து அந்த அவருடைய தன்னுடைய அவருடைய குருநாதர் பரஞ்சோதி மாமுனிகளுடைய குருநாதர் சத்தியஞான தரிசினிகள். அந்த சத்தியஞான தரிசினிகள்ங்கிற பெயரை தான் தமிழில் மெய்கண்டார்னு வச்சார். அதுக்கப்புறம் என்ன முடிஞ்சு உபதேசம் முடிஞ்சவங்க அந்த குழந்தை நான் அன்றைக்கே சொன்னேன், அதிதீவிர சத்தினிவாதம். அதிதீவிர சத்தினிவாதம் என்பது சிவபெருமானுடைய அருள் சக்தி இந்த ஆன்மாவின் மீது படிவது. அதாவது சிவபெருமானுடைய ரெண்டு சக்திகள், அந்த ரெண்டு சக்தியில் ஒரு சக்தி திரோதான சக்தி. அந்த திரோதான சக்தியோட தான் இப்போ சம்பந்தம் வச்சிருக்கிறார். கடவுளுக்கும் நமக்குள்ள சம்பந்தம் இப்பொழுது திரோதான சம்பந்தம். ஆனால் அருள் சம்பந்தம் என்று ஒரு நிலை இருக்கு. அது அவர் சொன்ன நிலையிலே நாம் வரும்பொழுது அருள் சக்தியோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார். அந்த அருள் சக்தி சம்பந்தம் வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆன்மாவின் மீது அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மாறுது. கடவுளுடைய செயல்பாடு கொஞ்சம் மாறும். மாறும் பொழுது அந்த நிலையை அடையும் பொழுது அதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க, சக்தி நிபாதம். சக்தி நிபாதம் அது பேர், வீழ்ச்சி, அருள் வீழ்ச்சி. அருள் வீழ்ச்சி, அந்த அருள் வீழ்ச்சி எங்க விழுது, அந்த கேள்வி வரும் இல்லையா. அருள் வீழ்ச்சி எங்க எங்க விழுது, ஆன்மாவுடைய ஆன்மாவில் விழுது, உடம்புல விழல, ஆன்மாவின் மீது படுகிறது அந்த அருள் சக்தி. அந்த அருள் சக்தியை படிய ஆரம்பித்த பிறகுதான் என்ன பண்ணுறாரு, நம்முடைய வினைகள் எல்லாம் அவர் எடுத்துக்கொள்கிறார். இப்போ என்ன பண்ணுறாரு, நம்முடைய வினைகள் எல்லாம் நம்மளே அனுபவிக்க வைக்கிறார். நீ நல்லது செஞ்சால் நல்லது அனுபவி, தீமை செஞ்சால் தீமையை அனுபவி இல்லையா. அதாவது இன்பமும் துன்பமும், அது நன்மை தீமைக்கு டெபினிஷன் நமக்கு வேற.
கடவுளுடைய அளவுகோல் இருக்கே, அது யார்ட் ஸ்டிக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், யார்ட் ஸ்டிக். நம்முடைய யார்ட் ஸ்டிக் வேற, கடவுளுடைய யார்ட் ஸ்டிக் வேற. அது அவருடைய யார்ட் ஸ்டிக் என்னங்க அன்றைக்கி நான் விளக்குறேன். பல செய்திகளும் நான் அப்படியே விளக்கிட்டே வர்றேன். நீங்கள் வந்து அதை மனசில் வச்சுக்கிட்டே அப்ரோச் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் இப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 13 நாட்கள் அந்த பொல்லாப்பிள்ளையார் சந்நிதியில் போய் நிஷ்டை கூடுகிறார். எங்கே நடக்குது இந்த சம்பவம்? திருவெண்ணை நல்லூரில் நடக்கும். அந்த திருவெண்ணை நல்லூரில் அவருடைய தாய் மாமனார் வீட்டில் அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. நேற்று அந்த கதையை சொன்னேன், அது வரைக்கும் சொன்னேன். அப்பொழுது பரஞ்சோதி மாமனிகள் ஆகாயத்தின் வழியாக செல்கிறார். கைலையிலே இருந்து பொதிகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது சிவபெருமான் அவரை ஒரு அங்கே ஒரு திருவிழா பண்ணுற திருவிளையாடல். அந்த திருவிழாடல் செய்யும் பொழுது அவருடைய பிரயாணம் தடைப்படுகிறது. அப்பொழுது உள்நோக்கி அவர் பார்க்கும் பொழுது அங்கே இருந்து உணர்த்துகிறார், இங்கே கீழே ஒரு ஞான குழந்தை நாம் அனுப்பியிருக்கிறோம், அந்த ஞான குழந்தைக்கு நீ ஞான உபதேசம் செய்துவிட்டு யூ கேன் ப்ரொசீட் அப்படிங்கிறார். அப்போ கீழே இறங்கி பார்த்தா அவர் சொன்ன மாதிரி சிவபெருமான் சொன்ன அங்க லட்சணங்களோடு ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு 2 வயசு தான் ஆகுது. அந்த 2 வயது குழந்தைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, என்னெல்லாம் செஞ்சார்னு சொன்னேன், அவருக்கு முதல்ல சிவ தீட்சை செய்து வைத்தார். அந்த தீட்சைக்கு பேர் பாவனா தீட்சை. தீட்சை என்பது பல வகைப்படும். அந்த தீட்சை என்பது இப்போ எப்பொழுதுமே எந்த ஒரு ஃபீல்டில் எடுத்துக்கொண்டாலும் அந்த யார் ரிசீவ் பண்ணுறாங்க, யார் கொடுக்குறாங்க, கொடுக்குற ஆள் ரிசீவ் பண்ணுறாள், இந்த ரெண்டையும் வைத்து மாறிக்கொண்டே வரும் இல்லையா. ஒரு மருந்தை டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா 2 வயசு குழந்தைக்கு டோசேஜ் வேறு, நமக்கு கொடுக்குற டோசேஜ் வேற, ஒரே டாக்டர் தானே மாத்திரார். அதே போலத்தான் அந்த ஆன்மாவுடைய பக்குவத்துக்கு ஏற்ப தீட்சை மாறிக்கொண்டே வரும். நிறைய தீட்சைகள் உண்டு, 4 வகையாக சொன்னால் கூட அதில் சித்தியால் சொல்லும் பொழுது அநேகாதி உளம்பர், யார் யாருக்கு என்னென்ன தீட்சை பண்ணுறாருங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அதுபோல அந்த பெயர்கள்லாம் வருது ஒவ்வொன்றுக்கும். இப்போ வந்து உபமன்ய மகாமுனிவர் இருக்காரே, அந்த உபமன்ய மகாமுனிவர் கிருஷ்ணனுக்கு பண்ண தீட்சைக்கு என்ன தீட்சைன்னு பேர்னா வைதீக பாசுபத தீட்சைன்னு வருது. சாட்சாத் கிருஷ்ணனுக்கே உபதேசமும் தீட்சையும் பண்ணி வச்சார். யாரு? உபமன்ய மகாமுனிவர். அந்த உபமன்ய மகாமுனிவர் கிருஷ்ணனுக்கு பண்ணி வச்ச தீட்சை தான் வந்து வைதீக பாசுபத தீட்சை. அவர் மெய்கண்டாருக்கு பாவனா தீட்சை கொடுத்து அவருக்கு தீட்சை கொடுக்குற, தீட்சா நாமம் கொடுக்குற. அதுக்கப்புறம் பரம ஹம்ச சந்நியாசம் என்று ஒரு சந்நியாசத்தை கொடுக்குற. அப்ப 2 வயசுலேயே என்ன பண்ணிட்டாரு, துறவை மேற்கொண்டு விட்டார். 2 வயசுலேயே துறவி. அந்த வயசுல இல்லறம்னா என்ன, துறவரம்னா என்னன்னு குழந்தைக்கு தெரியுமா? 2 வயசு குழந்தைக்கு இல்லறம்னா என்ன, துறவரம்னா என்னன்னே தெரியுமா? அந்த வயசுலயே அதுக்கு தீட்சை. அப்போ என்ன அர்த்தம், அந்த வயசுலேயே அதுக்கு அதை பெறக்கூடிய பக்குவம் அந்த குழந்தைக்கு, அதான் ஞான குழந்தைன்னு சொல்றோம். அப்புறம் ஒரு ஆணையை கொடுத்த, இந்த 3 அவர் செய்து வைக்கிற, சிவ தீட்சை, தீட்சா நாமம், சந்நியாசம். அப்ப என்ன தெரியுது, இன்னொரு வகையில நோக்கினீங்கன்னா சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடிங்கிறார். அதாவது குழந்தை இல்லை, குழந்தை கொடுக்குறார். ஆனால் ஞான சம்பந்தனுடைய வாக்கு பொய்யாக விடக்கூடாது என்பதற்காக குழந்தையை கொடுத்துட்ற. ஆனால் அவருடைய பிராரத்த கர்மப்படி அவருக்கு குழந்தை கிடையாது. அதனால என்ன பண்ணுறாரு, சந்நியாசம் கொடுத்தாச்சுன்னா குழந்தையை வாங்கியாச்சு அவ்வளோ. அதுக்கப்புறம் எப்பொழுதுமே சந்நியாசம் வாங்கின பிறகு ஒரு குழந்தை அப்பா அம்மாவை வணங்கக்கூடாது, அதான் நீதி. சந்நியாசம் வாங்கியாச்சுன்னா ஒரு குழந்தைக்கு சந்நியாசம் கொடுத்தாச்சுன்னா, நம்ம ஹிந்து ட்ரெடிஷன், எல்லா ட்ரெடிஷனும் சைவ மரபு வைணவம் எல்லாத்துலேயுமே சந்நியாசம் பெற்ற உடனே அந்த குழந்தைய அப்பா அம்மா தான் வணங்கணும், இவ்வளோ குழந்தை அப்பா அம்மா வணங்காது. அது நம்ம நாட்டில் துறவுக்குள்ள பெரிய சிறப்பு. அது தமிழ்நாட்டை விட வடநாட்டில் தான் இன்றைக்கும் ஒரு அதுக்கு ஒரு தனி சிறப்பு. மகாராஜ் அப்படிமா இந்த துறவிகளை பார்த்தாச்சுன்னா பெரிய பெரிய, அவனை பார்த்தா பெரிய இந்த அம்பானி மாதிரி பெரிய பெரிய ஆக்கட்ட, பிர்லா மாதிரி, அம்பானி மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். ஆனால் ஒரு சாமியாரை பார்த்தோம்னா சுவாமி மகாராஜ் அப்படிமா. அது நார்த் இந்தியாவில் அந்த வழக்கம் இன்னைக்கும் அது இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப துறவிகளுக்கு ரொம்ப அபயமான மரியாதை கொடுப்பாங்க.
அதே போல விபூதி ருத்ராட்சம் தரிச்சவங்களுக்கு வடநாட்டுல உள்ள மரியாதை தமிழ்நாட்டுல கிடையாது. வடநாட்டுல மொழியும் தமிழ்நாட்டுல கிடையாது. வடநாட்டுல இன்னைக்கும் அந்த மரபை பாதுகாக்கணும். நீங்க போனீங்கன்னா, நான் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா, ஒரு ஒரு முறை மகாராஷ்டிரால நாசிக்னு ஒரு இடம், நாசிக் இந்த இடத்துக்கு பேர் நாசிக்ங்கிறது, அங்கதான் ராமாயணத்துல சூர்பனகையினுடைய மூக்க லட்சுமண அடுத்த இடம், அதனால நாசிக்னு பேச்சு. நாசிக்னா மூக்க அறுத்த இடம் அர்த்தம். ஹிந்தியில வந்து நாசிக்னா மூக்க அறுத்த இடம் தான் அர்த்தம். அது ஒரு பெரிய தலம். நாசினா மூக்கு இல்லையா, ஹிந்தி இல்லையா அது, ஹிந்தி மகாராஷ்டிரா அந்த ஸ்டேட், அது வார்த்தை வந்து ஹிந்தி வார்த்தை, ஆனால் அந்த இடம் வந்து மகாராஷ்டிரா. அது வந்து அது அங்கே தான் இந்தியாவுடைய கரன்சி நோட் அடிக்கிற இடம், அங்கே தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரெஸ் அங்கே தான் இருக்கு. கரன்சி நோட்ஸ் ஆர் பிரிண்டட் இன் நாசிக். இந்தியாவில் எல்லாம் ஆல் டினாமினேஷன் கரன்சி நோட்ஸ் பிரிண்ட் பண்ணுற இடம் கவர்மெண்ட் ப்ரெஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நாசிக்கில் தான் இருக்கு. பெரிய ஊர் கோயம்புத்தூர் ப்ரெஸ் என்ன, அது கள்ள நோட்டு, அது கள்ள நோட்டு, இது நல்ல நோட்டு, அவ்வளோதான். வேறு கிருஷ்ணனே பெரிய கள்ளன் தானே, அதான் கள்ள நோட்டு அடிச்சிருக்கேன். அவர் அடித்த ஒரு பேர் கிருஷ்ணன், அதான் பெரிய வேடி. அப்புறம் கோயிலுக்கு போகும்போது சட்டையெல்லாம் இல்லாமல் வந்து ருத்ராட்சம் போட்டுட்டு வேஷ்டி மட்டும் கட்டி உட்காந்துருந்தேன். அப்புறம் அந்த டிரைவர், அந்த பஸ்ஸு, பஸ் அது பஸ்ஸில் ஏறி வந்தான் கண்டக்டர். கண்டக்டர் ஏறி வந்தோடனே பார்த்தோன்னே உடனே வந்து அந்த வடநாட்டில் பழக்கத்தை பாருங்க, உடனே என் காலில் நமஸ்காரம் பண்ணி, அதுக்கு பஸ் கண்டக்டர் நமஸ்காரம், சுவாமி பஸ்மந்த் தீஜியே சுவாமி அப்படின்னா, பஸ்மந்த் தீஜியன்னா விபூதி கொடுங்கன்னு அர்த்தம் ஹிந்தியில், பஸ்மந்த் தீஜியே சுவாமி அப்படின்மா. அந்த மரியாதை நார்த் இந்தியாவில் நிறைய உண்டு. அது தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா தமிழ்நாட்டில் அது அப்படியே ஒரு, அதாவது விபூதி பூசணவன் உத்ராட்சம் போட்டவன்லாம் ஏமாத்துறவன் ஒரு பிராண்ட் பண்ணி விட்டாங்க இல்லையா. அதுக்கு காரணம் மீடியாவும் ஒரு காரணம். இந்த மீடியா பார்த்தீங்கன்னா, அது அது பெரிய விஷயம், சமுதாய சீர்திருத்தம் அது பெரிய விஷயத்துக்கு போக வேண்டாம். அதுக்கு மீடியாஸ் எல்லாம் அது மாதிரி அவங்களும் சேர்ந்து அதுக்கு ஒரு இதை கொடுத்தான். படமதிகள் இல்லாம சினிமா அதோடைய ஐயா, இந்த பௌத்த மதத்திலேயும் அந்த அந்த ட்ரெடிஷன் இருக்கு, இருக்கு. அவங்கள் ஒரு மகன் சாலுவ வந்துட்டான், அந்த பெற்றார் விழுந்து வணங்கு, பெற்றார் விழுந்து வணங்கணும், அந்த அந்த பிக்கு ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்கார எல்லாம் வணங்கு. அதான சங்கம் சரணம் கச்சாமி, அதான் அர்த்தம், புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஹிம்சைக்கு அவங்க தான் எம்பாடிமெண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் இங்க அவங்களுடைய அவங்களுடைய சின்னத்தை தான் நாங்கள் நேஷனல் எம்பளமாக வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. சட்டம் தீசத்தினுடைய சிம்பிள் தான் எங்களுக்கு இந்தியாவோட நேஷனல் சிம்பிள், நேஷனல் எம்பளம். சரி, அது பெரிய விஷயம். அப்போ மெய்கண்டார் வந்து அவருக்கு சிவதீட்சை செய்து வைத்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆணை கொடுக்குறார். என்ன ஆணை கொடுக்குறாருன்னா, நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, இந்த சிவஞான மோதம் என்ற நூலுக்கு ஒரு, அதை தமிழிலேயே மொழிபெயர்த்து அதற்கு ஒரு வார்த்திக பொழிப்பு உரைக்க அப்படின்னு ஆணையை கொடுத்துருக்க. அந்த ஆணையை மேற்கொண்டுதான் அவர் என்ன பண்றாரு, அது ஆணையை வாங்கி கொண்டு நேரம் எங்க வர்றாரு, திருவண்ணை நல்லூருக்கு கூட, பொல்லாப்பிள்ளையாருடைய சந்நிதியில வந்து அமர்ந்து 13 நாட்கள் நிஷ்டை கூடினார். ஏன்னா நிஷ்டை கூடாமல் ஞான உபதேசம் செய்யக்கூடாது என்பது தமிழ் மரபு. ஞான உபதேசம் செய்கின்றவர் இருக்காங்களே, உபதேசம் அவர்கள் கட்டாயமாக நிச்சய கூடின பிறகுதான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும், அதான் பெரிய விஷயம். ஒருத்தன் கேட்டா உலகத்திலே எது ரொம்ப சீப் தெரியுமான்னா, அட்வைசிங் அதர்ஸ் இஸ் தி சீப்பஸ்ட் திங் தான். எல்லாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இல்லை, அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்தணுமா நம்ம சிந்திக்கிறதே இல்லை. இட் இஸ் வெரி ஈஸி டு அட்வைஸ் அதர்ஸ். அந்த அட்வைஸ் தான் உபதேசம். அதாவது அதுக்குள்ள அது சமையல், அந்த உபதேசங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தை வந்து இன்டாக்ட்ரினேஷன், நாட் அட்வைஸ், இன்டாக்ட்ரினேஷன், அதான் அதுக்கு சரியான ஈக்குவல் டேர்ம். அதுபோல ஞான உபதேசம் செய்கிறாங்க ஞானி. இப்போ ஞான சம்பந்த பெருமான் இவெல்லாம் நமக்கு என்ன கொடுத்தாங்க, அவங்க டீச்சிங், அதான் இந்த வார்த்தை ஒன்றுக்குள்ள டீச்சிங் பண்ணாங்களா, எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு இல்லையா.
அது அது போல வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த சிவஞான போதம் என்ற நூலை அவர் செய்ய ஆரம்பிக்கின்றார். அந்த சிவஞான போதங்கிற நூல் வந்து அது நந்தியம்பெருமானுக்கு மலைவே நீக்கி அருளியது. அதாவது சிவஞான போதத்தை நீங்கள் எப்படி கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா அந்த நூல் வந்து எப்பொழுது ஆகமத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால என்றைக்கும் பக்குவம் உடையவர்கள் அதை அறிந்து கொண்டே இருப்பார்கள். பக்குவம் உடையவர்களுக்கு அவர் அந்தந்த காலத்தில் சிவபெருமா உள் நின்று அதுக்கு தகுந்த குருநாதரை வச்சு சொல்கிறார். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கந்த புராணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே என்ன நடக்குது, கந்த புராணத்தில் சூரபத்மன் சிங்கமுகன் தாருகனுக்கு அவங்க அப்பா காசிய முனிவர் என்ன உபதேசம் பண்ணார், சிவஞான போது தானே சொல்கிறாரு, காசிவ முனிவர் உபதேசம் கந்த புராணத்தில் வருது. அது எவ்வளோ எப்போ நடந்தது, ஏதிலா கற்பம் எண்ணில சென்றன, பல கற்பங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு. அந்த வரலாற்றில் அப்பொழுது அந்த அந்த கண்டம்பொரைன்னு சொல்ல அந்த காலத்திலேயே காசிவ முனிவர் அவங்க அப்பா அவர் தானே, சூரபத்மன் தாருகன் சிங்கமுகன் எல்லாத்துக்கும் அப்பா காசிவ முனிவர், காசிப முனிவர். அந்த காசிப முனிவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ண அப்ப என்ன 20 பாட்டு கந்த புராணத்துல வருது. அவ்வளவு சிவஞான போதம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் சூத்திரமா சொன்னதை இவர் செய்யுளா சொல்றாரு, அவ்வளவுதான் சொல்றாரு. பாருங்க, சான்றவர் ஆங்கிடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மறையலாம் ஒழிய நின்றன, ஆன்றதோர் தொல்பதியாரு இத்தொகை வாந்திகள் தலையன வகுப்பர் அன்னவே. அப்பா பிள்ளைக்கு உபதேசம் பண்றார். என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா வேதங்கள் எல்லா ஆகமங்கள் இருக்கே அந்த ஆகமங்களிலே சொல்லப்பட்ட பொருள் மூன்று பொருள்கள் அனாதி நித்தியம், அதுதான் சென்ட்ரல் ஐடியா அப்படின்னு சொல்றேன். சான்றவர் ஆய்ந்து ஏங்கறதுன்னு சொல்ல, எனக்கு முன்னாடி எல்லா விஷயமும் அதான் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஏங்கருத்துன்னே வராது. யார் ஏங்கருத்துன்னு சொல்லலையே அவன் தான் ஞானி. ஏங்கருத்துன்னு சொல்லிட்டான்னா குட்டி குழப்பறான்னு அர்த்தம். இட் இஸ் மை ஒப்பீனியன் சொன்னா சைவத்தில் அதான் மரபு. இட் இஸ் மை ஒப்பீனியன் சொன்னிட்டீங்கனாலே யூ ஆர் டூயிங் டிஸ்சர்வீஸ் டு தி ரிலிஜியன். ஹூ ஆர் யூ டு டேக் தி ஒப்பீனியன். அவர் அப்படிதான் திருவிக்கா மறைமடிகள்னா they did a disservice to Saivism. அவர்களை வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு இந்த கண்ணாணிதன் கம்பெனி அவங்கள மேற்கோள் காட்டுறாங்க. சாத்தானிஸ் கோட்டிங் பிரஸ் ஸ்கிரிப்சர்ஸ் இந்த பைபிள்ன மாதிரி கரெக்ட். உங்க அனலிசிஸ் நான் பாராட்டுறேன். இன்டெலிஜென்ட் அது வேற, இன்டெலிஜென்ட் வேற. அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து தவறாக பயன்படுத்தினால தான் இவ்வளவு பிரச்சனைகள். இந்த வடமொழி துவேஷம் இந்த தமிழ் துவேஷத்தை ஏற்படுத்தினவங்க அவர் அவர் இன்னொரு ஆள் இருக்கார் அவருக்கு முன்னாடி, அதுதான் மனோன்மணிய சுந்தரம் உள்ள. இந்த மனோன்மணிய சுந்தரம் உள்ள அப்புறம் மறைமடிகள் இவங்கெல்லாம் என்ன கேட்டால் அந்த மரபில், அதாவது நாங்கள் சைவத்தில் எடுத்துக்க மாட்டோம். மறைமடிகள்லாம் நீங்கள் பிளாட்ஃபார்மில் பேசலாமே ஒழிய இந்த சைவைட்டு கான்ஃபரன்ஸ்லாம் இப்போ நாங்கள் வச்சிருக்கோம் ட்ரெடிஷன். இப்போ எங்கள் திருவாடுதுறை ஆதீனம் தருமபுரம் ஆதீனத்துலலாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை ஆராய்க்கும் போது யூ ஷுட் நாட் கோட் மறைமலடிகள் திருவிக்கா, எங்களுக்கு உண்டு டேரக்டர் அவங்களெல்லாம் கோட் பண்ணவே கூடாது. அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மரபை ஏற்றுக்கொள்ளவில்லையே. நமக்கு வந்து என்ன கேட்டால் கைலாய மரபை பற்றி பேசுனா அந்த கைலாய மரபுப்படி தீட்சை வாங்கியிருக்கணும் முதல் குவாலிஃபிகேஷன். அதெல்லாம் அவங்க வாங்கவே இல்லை. மனோன்மணிய சுந்தரம் உள்ள மறைமொழிகள்லாம் அந்த சிவதீட்சையே வாங்கலை. சிவதீட்சை வாங்காதவனுக்கு சைவத்தை பற்றி பேசுறதுக்கு அருகதை இல்லை என்பது தான் ட்ரெடிஷன். ஓகே, ஏன் வாங்காவிட்டாங்க, ஏன் வாங்காவிட்டாங்க, அது வேண்டாம். அந்த ஆராய்ச்சியில் போனால் நம்ம டைவர்ட் ஆயிரும். அது ஐயா வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது
அதாவது நாங்க என்ன பண்ணுவோம்னா சில சமயம் இப்பயே ஊண்டு த ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ் கிடைக்காம நாங்க கொஞ்சம் பக்குவமா சொல்லுவோம். மிகுந்த சாஸ்திரம் இதெல்லாம் வந்து இப்ப பல பேருடைய வித்தியாசமான அவரே கிறிஸ்துவ பாதிரி வேறாள் மற்றது ஓரியாக்கள் வந்து தங்கட பயிற்சி இல்லாதனால அப்பப்ப மருத்துவம் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா. வயலட் பரஞ்சோதி, வயலட் பரஞ்சோதியும் ஒத்திருந்தான், தமிழை படிச்சு இங்கிலீஷை படிச்சு சிவஞான போதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுனாங்க. அதுக்கு உடனே கண்டமேஷன் கொடுத்தாரு, உடனே உடனே ரிஜாயின்ட் டு தி கிறிஸ்டியன் கிரிட்டிக் எழுதினாரு. நீங்க தெளிவா கேட்ட பிறகுதான முடிவு பண்ண முடியும். நம்ம தான் தெளிவா குருநாதர் வச்சு கேக்குறது இல்லையா, சிவஞானத்தை கேக்குறோமா கேக்குறோமா இல்லையா. தெளிவாக ஒரு குருநாதரத்துல உபதேசம் கேட்கும் போதுதான் அது என்னன்னு தெரியுமே ஒழிய நாம என்ன பண்றோம், ஏதோ ஒரு இங்கிலீஷ்காரன் எழுதுனது ஒரு நாசி எழுதின உரையை நம்ம படிக்கிறோம், படித்து விட்டு அதுதான் உண்மை நினைச்சுக்கிறோம் இல்லையா. அதனால நம்ம வி ஆர் கோயிங் இன் எ ராங் டைரக்ஷன். அதனால உங்களுடைய இது வந்து ஐ டோட்டலி கன்கர் வித் யுவர் ஒப்பீனியன். ஆனால் நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம், அதை எக்ஸ்பிளிட்டாக சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களுடைய எதுன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து சைவத்தை சொல்லணும், அட் தி சேம் டைம் வி ஷுட் நாட் ஊண்ட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ். ப்ளஸ் சம் அப்ரிஷியேட்டர்ஸ் இருக்கலாம் ருத்ராஜம் நெத்தியில உபதி இல்லைன்னா ஏற்றுக்கொண்டது புரியும். இப்போ சைவத்தை பற்றி பேசுகிற பல ஓதரம் சில பேர் இருக்கிறாங்க, சைவசித்தாந்தத்தில் பெரிய வித்துவார்னு சொன்னவே எல்லாரும் சிலர் வந்து இப்போ அந்த நீங்கள் சாஸ்திரிய பாதத்தை பற்றி சொன்னீங்க, இறைவன் வந்து எங்களுடைய பாவத்தை ஏற்று போடுறாரு கட்டத்திலே, அதுக்கு பிறகு நாங்கள் செய்தாலும் அது பிரச்சனை இல்லையாட்டு. ஆனால் பல பேர் சொல்லியிருக்கிறேன், பல பேர் நான் கேட்டிருக்கேன், எங்களுடைய பாவத்தை நாங்கள்லாம் கழுவி முடிக்கோடிய ஆண்டவன் அனுபவித்து நாங்கள் எந்தவனுடைய கடவுள் எந்த ஒரு காலத்திலேயோ அப்பவோ இப்பவோ ஒரு காலம் வந்து எண்ண மாட்டாரு. இப்ப ஒரு போறேன், ஒரு பெரிய கியூ நிக்குது எங்க நாட்டுல, உங்க நாட்டுல பரவாயில்ல கியூ வந்து ஒரு நூலை எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா அனுசரிக்கிறாங்க, எங்க நாட்டுல அப்படி இல்லை, எல்லாம் முண்டி அடிச்சு நாங்க என்ன தலைக்கு மேல கை கொடுத்து டிக்கெட் கேட்பான். தமிழ்நாட்டில் அப்ப என்னன்னு கேட்டா ஒரு இடத்துக்கு போற கியூ தான் அங்க ஃபார்மேஷன். சொன்னா நான் என்ன பண்றேன், அப்பத்துறை அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா இருப்பதன் காரணமாக அவர்களும் கலந்து கொள்கின்ற திங்கட்கிழமை வகுப்பு நடைபெற மாட்டாது, நாளை அதை வந்து அதற்கு பதிலாக செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கின்றது. செவ்வாய் புதன் வியாழன், செவ்வாய் புதன் வியாழன். அதே போல புதன்கிழமை வகுப்பும் ரத்து செய்யப்பட்ட வியாழக்கிழமை வகுப்பு அதே மாதிரியாக நடைபெறும். அந்த புதன்கிழமை வகுப்பு ரத்து செய்வது பற்றி நான் கந்தவனம் ஐயா அவர்களுடன் அல்லது முஸ்லீம் அவர்களுடன் கதைத்து விட்டு செவ்வாய்க்கிழமை வகுப்பில் அதை உறுதி செய்யப்படுவோம். அடுத்த கூட்டம் அவங்களுடைய ஒன்று கூட அல்லது இந்த உரை வந்து செவ்வாய்க்கிழமை நடைபெறும். இந்த இங்கே இப்போ இங்கே நடைபெறுகின்ற சைவ சித்தாந்த வகுப்புகள் வாரக்கிழமை இல்லையா, வாரக்கிழமை இருப்பதாக தான் முன்பு இருந்தது. 23-24 எங்களுடைய ஆசிரியர் அங்கே போயிருப்பதால் மொன்றியோலுக்கு சென்று அங்கே உரையாற்றி இருப்பதால் அதன் காரணமாக தான் நேற்று இன்றும் நாங்கள் அந்த வகுப்புகளை செய்திருந்தோம். இனி அடுத்த வகுப்பு இங்கே ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை 5 மணிக்கு நடைபெறும். அதைத் தொடர்ந்து 31 காலை 10 மணிக்கு நடைபெறும்.
நெக்ஸ்ட் ஆகஸ்ட் தான் வருதுமே, ஆகஸ்ட் 30 தான் வருது. ஆகஸ்ட் 30 அடுத்த வீக்கெண்ட் நீங்கள் நிற்க மாட்டீங்கள், அதன் காரணமாக அதுக்கு அடுத்த வீக்கெண்ட் அதாவது ஆகஸ்ட் 30 சாட்டர்டே 5 to 8 அண்ட் ஆகஸ்ட் 31 சண்டே 10 to 1 அதை தொடர்ந்து எங்கள்கிட்ட இங்கே ஸ்கெடியூலின் படி அடுத்த செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை 5 மணிக்கு மீண்டும் நாங்கள் இங்கே சந்திப்போம். அதை விட இங்கே சில சொற்பொழிவுகள் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று முக்கியமாக அந்த 31ஆம் தேதி 5 மணி அளவில் சங்கமத்திலும் ஒரு சொற்பொழிவு சிவகங்கைகளின் மாதாந்த பூசைகள் கூடியவரை நாம் வந்து அந்த சிவஞான போதம் என்ற நூல் வந்து எதை உணர்த்துகிறது என்பதை மையமாக வைத்துக் கொண்டு மற்ற நூல்களிலிருந்து எப்பொழுதெல்லாம் அது மேற்கொள்ள வேண்டுமோ அதை சொல்லுகிறேன். ஆனால் ஒரு பணிவான விண்ணப்பம் என்னவென்றால், இந்த சமுதாயம் இந்த இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை தவறான வழியிலே எதெல்லாம் அழைத்து செல்கிறது என்பது ஒரு முக்கியமான செய்தி தான். ஆனால் அது வந்து நம்முடைய நோக்கம் அல்ல. அது வந்து தனியாக ஒரு மீட்டிங் போட்டு எப்படி சமுதாயத்தை சேர்த்துக்கலாம், எப்படி நம்முடைய சமயத்தை இன்றைக்கு இளைஞர்களுக்கு கொடுக்கலாம், அது அது வேற விஷயம். ஆனால் முதல்ல நாம் தலையாய கடமை என்னென்னா, நம்முடைய ஞானிகள் நமக்கு உணர்த்தி இருக்கின்ற கருத்துக்களை நாம் தெளிவாக, ஏன்னா நம்ம வி ஆர் ஆல் என்லைட்டன்டு, வி ஆர் ஆல் எஜுகேட்டட். அப்போ முதல்ல நம்முடைய கடவுட்கொள்கை, நம்முடைய தெளிவான நம்முடைய சைவ சித்தாந்தம் என்பது இந்த மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில், த மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் சைவிசம். அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா உங்களுக்கு அரிய வாய்ப்பு. மற்ற நாயன்மார்களுடைய வரலாறு அதெல்லாம் வந்து நீங்களே ஓரளவுக்கு படிக்கலாம், தமிழையும் படிக்கலாம் இங்கிலீஷ்லையும் படிக்கலாம். ஆனால் இந்த மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் சைவிசம் இருக்கே, அது நீங்களாக படித்து தெரிந்து கொள்ளவே முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு. அதுதான் நோக்கம், சமயத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் அதுதான் ஞானம். உண்மையிலே ஞானம் என்று சொல்வது என்னென்னா, ஞானிகள் உணர்த்திய அந்த அற்புதமான அந்த செய்திகளை அப்படியே நாம் வாங்கிக் கொள்வது. சில சமயத்தில் நாம் இன்றைக்கு நம்முடைய அறிவு வளர்ச்சி வருகின்ற வரை அது சிலவைகள் தவறாக கூட தோன்றலாம். ஆனால் அது என்ன சொல்கிறான்னு வாங்கி கொண்டால் அந்த அனுபவம் வர வர அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது இறைவனே நமக்கு உள்நின்று உணர்த்துவார். அந்த உண்மையிலேயே நம்ம அதை தெரிய வேண்டும் என்ற ஆவல் வந்ததுன்னா அந்த அந்த பொறுப்பை கடவுளே எடுத்துக்கிடுவார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, அவரே உங்களுக்கு உள்நின்று உணர்த்துவார். அதோடு நம்முடைய இங்கே பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், நம்முடைய உதயகரன் அவர்கள், நம்முடைய அகிலன் அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே அவர்களுடைய ஆதங்கம் அவர்கள் இடத்திலே கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், அவர்கள் வயதிலே இங்கே இளையவர்கள், இளைஞர்களை ஆற்றுப்படுத்துவது, இந்து சமயத்தை பற்றி விளக்குவது, சைவ சமயத்தை பற்றி விளக்குவது இதெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாங்க. அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏனென்றால் இந்த மாதிரி நுணுக்கமான கருத்துக்கள், இந்த கிரியைகளுக்கு விளக்கம் சொல்வது, அது அது ஒரு நிலை. விரதம்னா என்ன, விரதம் அனுஷ்டிக்கணுமா, அது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த இந்த மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் சைவிசம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நிலையில் நாம் எதை கடவுள்னு சொல்கிறோம், எதை உலகத்துன்னு சொல்கிறோம், இந்த பிறப்புனா எதை சொல்கிறோம், இறப்புன்னா எதை சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம ஞானிகள் எப்படி விளக்குகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால், அவர்களை போன்ற அந்த அவர் மிடில் ஏஜ் குரூப்பு அவங்க என்ன செய்யலாம்னா, இளைஞர்களை நல்வழிப்படுத்தலாம். நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்கிறோம், அவர்கள் என்ன செய்யலாம், குழந்தைகளுக்கு இங்கே உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அந்த குழந்தைகளுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஆற்றல், டேக்கிங் த காஸ்பல் டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அது அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ பாராட்டுகள் என்ன சொல்லப்போனால், உதயகரன் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இமெயிலில் காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தார், இங்கே அகிலன் இங்கே வந்து தான் எனக்கு பழக்கம், ஆனால் உதயகரன் இதை முன்னாடியே எனக்கு காண்டாக்ட் வச்சுருந்தார் இமெயிலில். அது அவர்களை போன்றவர்களாக சிந்திக்கும் போது நாம் வந்து இந்த வகுப்புகளில் வந்து என்னென்னு கேட்டால், இன்றைக்கி சமுதாயம் வந்து எதனால் சீர்கட்டு கொண்டு போயிருக்கிறது, நீ திரைப்படங்கள் என்ன பண்ணுது, டிவி என்ன பண்ணுது, அவங்கெல்லாம் என்ன சமுதாயத்துக்கு பண்ணுறாங்கங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனால் நம்ம அதுலேயே நம்ம சிந்தனை பண்ணி கொண்டிருந்தால் இந்த சப்ஜெக்டை விட்டுருவோம்.
சரியான போல என்ன சொல்லுதுங்க சப்ஜெக்ட் விட்டுருவோம் இல்லைங்களா. நோக்கம் தான், நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிறது இல்லை. அது அது ஒரு இன்னொரு அம்சம். அது வந்து அதுக்கு கமிட்டிகள் போட்டு இன்னைக்கு நாங்களும் அதுக்கென்று சில கமிட்டிகள்லாம் வைத்துக்கொண்டு கன்வர்ஷனை எப்படி தடுக்கிறது இல்லையா, இந்த மிஸ்கன்செப்ஷனை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் இந்த மீடியாக்கள் நம்ம சமயத்தை பற்றி ஒரு தவறான கான்செப்டை மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணுறாங்க, அதை எப்படி நீக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது எப்பொழுதுமே இப்போ தமிழ்நாட்டில் ஒரு இணைந்த நிலை என்னவென்றால், ஒரு பாதிரியாரை சினிமாவில் காட்டும்போது அவரை மிக நல்லவனாக காட்டுவான், ஒரு முல்லாவை காட்டும் பொழுது, முல்லான்னா அவங்க இஸ்லாமிய இஸ்லாமிய அறிஞர்கள், முல்லா எனக்கே சொன்னேன், அவருடைய கடவுள் வந்து அல்லாஹ், இஸ்லாமிய அறிஞர்கள் முல்லா, தலையிலே வைப்பது குல்லா, அல்லாஹ் முல்லா குல்லா. ஆனா ஒரு முல்லாவை காட்டும் பொழுது எப்படி காட்டுகிறார்கள், சினிமா டிவியில மரியாதையா காட்டுவாங்க. ஏன்னா அவர்கள் ஒரு தவறு செய்வதாக ஒரு சினிமாவோ ஒரு டிவியோ ஒரு காட்சி வந்தா ஒரு பெரிய போராட்டம் வருது. நீங்க சொல்ற உங்களுடைய எண்ணத்தை நான் மட்டும் சொல்றேன். ஆனா டிவி சீரீஸை பாருங்க, அந்த வில்லன் என்று சமுதாயத்தில் வந்து புடையோடி கிடக்கக்கூடிய அந்த வில்லன் என்ற கேரக்டரை டிஃபீட் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, அப்போ மட்டும் நிபுதிரை குத்தி ஊசியை போட்டுருவான், கழுத்தில் திராட்சத்தை போட்டுருவான், நல்லவன் நெத்தியில் ஊதி இருக்காது. பாருங்க எல்லா சினிமா கூர்ந்து கவனிங்க, எல்லா சினிமாவும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஒரு நல்ல கேரக்டருக்கு என்ன பண்ண மாட்டான், நெத்தியில் ஊதி இருக்காது, உத்திராட்சம் இருக்காது. ஆனால் ஒரு பேட் கேரக்டரை காட்டும் போது என்ன பண்ணுவான், நெத்தியில் ஊதி இருக்கும், கழுத்து திராட்சம் இருக்கும், ரெண்டுமே போடாமல் தான் பரவாயில்ல, இவனுக்கும் போடாத அவனுக்கும் போடாத. நீ கூத்து கவனிச்சு பாரு. இப்போ அந்த செல்வி என்ற கேரக்டர், இப்போ அரசி என்ற கேரக்டர் வரக்கு முன்னாடி செல்வி வந்து ஒரு சீரிஸ் வந்துருக்கு தெரியும். அந்த செல்வியில் அந்த செல்வியினுடைய குடும்பத்தை அலைக்கழித்த ஒருவனை எப்படி காட்டினா, சங்கனாஞ்சேரியில ஒரு பாதிரியார் வந்து ஒரு 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 சின்ன வயசு பொண்ணு கற்பழித்து அது புரூவ் ஆகி அது வந்து அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது கோர்ட்டில். ஆனால் அவருடைய வரலாறை சினிமாவாக எடுக்க முயற்சி பண்ணும் பொழுது சினிமாவை எடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க, ஏன்னா அது சினிமா வந்ததுன்னா நம்ம கிறிஸ்டியானிட்டியும் அழிஞ்சிடும். ஆனால் இட் இஸ் எ ரியல் ஸ்டோரி, அது நாட்ட கற்பனை கதை. ஆனால் அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ ரியல் ஸ்டோரியில் ப்ராஜெக்ட் பண்ண முடியல, ஆனால் கற்பனை கதைகளை ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் அது வந்து சைலண்ட்டு, அது வந்து நாம் என்ன பண்ணணும்னா, இது இந்த காலத்தில் மட்டும் இல்லை, அதாவது அப்பர் சுவாமிகள் பிறவியில் சைவர் இல்லை, அருமையான சைவ குடும்பத்தில் வந்தவர், அப்படிப்பட்டவர் சமணத்திற்கு செல்லும் பொழுது சைவர்கள் எதிர்த்ததாக வரலாறு இருக்கா பெரிய புராணத்தில், த கம்யூனிட்டி வாஸ் சைலண்ட். ஆனா அப்பர் மறுபடியும் என்ன பண்றாரு, மத மாற்றமாகி தன்னுடைய தாய் சமயத்துக்கு தான் வர்றார். He was not converted. He re-entering his own religion. அப்பொழுது என்னாச்சு, பெரிய புரட்சி. அப்பர் சுவாமிகளை பற்றி அந்த பல்லவ வனத்திலே அந்த சமண குருமார்கள் எல்லாம் சொல்லி, இது உண்மையிலேயே இது மாதிரி இறைவனுடைய அருளால தான் இவர் மாறுகிறார் என்று சொன்னால் நம்மளோட சமண சமயமே அழிந்து விடும் என்று மன்னனத்தில் போய் சொன்னான். அதனால் அவரை கொல்லுவதற்காக அவன் என்ன பண்ண, அரசன் 4 ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணான், கல்லை கட்டி போட சொன்னான், நஞ்சிலே வந்து பார்ச்சோடியில நஞ்சை கலந்து கொடுக்க சொன்னான், மத யானையை விட்டு அவருடைய தலையிலே மிதிக்க சொன்னான், நீட்டறையிலே வந்து 7 நாட்கள் இருந்தார் அவ்வளோலாம் செய்து அப்புறம் இறைவன் அருள்னால அவர் எல்லாம் வந்தார். ஆனால் அங்கே கவனிக்க வேண்டியது என்ன, அவர் சமணராக செல்லும் பொழுது சைவர்கள் போராட்டமே பண்ணலை,
ஆனா மறுபடியும் சமணர்கள் வந்து சைவத்துக்கு என்று பண்ணும்போது சமணர்கள் பெரிய போராட்டம் பண்றாங்க. என்னன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அந்த காலத்தையும் இருந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது. ஆகவே அது வந்து சமுதாயத்தை வந்து எப்படி சீர்திருத்தம் பண்ணுவது? உண்மையிலேயே வந்து இந்த இப்ப வந்து இந்த தசாவதாரத்துல கூட என்னன்னு கேட்டா எங்களுடைய இந்தியன் சென்சார் ரூல் பிரகாரம் அந்த காட்சி அனுமதிக்க கூடாது. இந்தியன் சென்சார் ரூல்ஸ்ல இருக்கு, ஆனா சென்சார் போர்டு எப்படி அனுமதிச்சுன்னே தெரியல. அது மாதிரி வந்து கோயர்ஷன், வயலன்ஸ், செக்ஸ் இதெல்லாம் காட்டக்கூடாதுங்கிறது சென்சார் ரூல்ஸ். ஆனா பாருங்க அது பெரிய, அது உண்மையாக இருந்தாலும் காட்டக்கூடாது. அது உண்மையாக இருந்தாலுமே, அது உண்மையா இல்லையாங்கிறது வேற விஷயம், ஆனா உண்மையாக இருந்தாலும் காட்டக்கூடாது என்பது சென்சார் போர்டோட விதி. ஆனா ஹவு த சென்சார் போர்ட் ஹஸ் அட்மிட்டட் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இது போல நிறைய செய்திகள் இருக்கு பேசுறதுக்கு. ஆனா நம்ம வந்து இந்த போரம் அதுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து நம்முடைய சமயத்தினுடைய நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்காக தான் நம்ம சிந்திக்கிறோம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்பயும் கிடைச்சிக்கிட்டே இருக்காது. மற்ற விஷயங்கள்லாம் நீங்க பேப்பர்ல தெரிஞ்சுக்கலாம், நியூஸ் பேப்பர்ல தெரிஞ்சுக்கலாம், மீடியாவில் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது மாதிரி செய்திகளை மீடியா மூலமா நீங்க தெரிஞ்சு கொள்ளவே முடியாது. அதனால வந்து அந்த நூல்கள் ஏன்னா நமக்கு இன்னும் சில பொதுப்பொருள் தான் இருக்கு. இப்போ அடுத்த கிளாஸ் நமக்கு என்ன சொல்றீங்க? ஆகஸ்ட் 30 தான் இல்லையா? ஆகஸ்ட் 30 தானே வருது. இன்னைக்கு வந்து நமக்கு 17, அடுத்து 30, 13 கழிச்சு தான் சந்திக்க போறோம். அதனால வந்து சில வகுப்புகளில் என்னுடைய சென்ட்ரல் ஐடியா என்னங்கிறது நான் சொல்லிடணும் இல்லையா? அதுக்காக நான் சொல்கிறேன். மற்றபடி கேள்விகள் கேட்கக்கூடாது என்பது நோக்கம் அல்ல. அப்படி அவர் செய்து அந்த நூலை செய்கிறார். சிவஞான போதம் என்ற ஒரு அருமையான நூலை அவர் என்ன செய்கிறார்? அங்கே அந்த சிவபெருமான் சிவாகமங்களின் மூலமாக பக்குவமுடைய ஞானிகளுக்கு, ஏன்னா அந்த மிஸ்டரி, இந்த உலகம் எப்படி படைக்கப்படுகிறது, உலகத்தை எப்படி சிவபெருமான் வழி நடத்துகிறார், இந்த உலகத்தில் அவருடைய லா எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற செய்திகள் தான் அங்கே வருது. அது வந்து பரம ரகசியமான விஷயத்த ஞானிகள் உணர்ந்து அந்த லா எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டால் முதல் என்னென்னா, ஃபஸ்ட்டு இருந்து லேர்னிங். அதோட நம்ம செய்ய வேண்டிய முதல் என்னென்னா, வி ஹாவ் டு ரிமூவ் த மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் ரிலிஜியன் அண்ட் ஃபிலாசபி. நாமளா உடனே அசீவ் பண்றோம் வினைனா என்ன, கர்மம்னா என்ன, இப்ப பாவ புண்ணியதுன்னா அவர் கேட்டார் பாவ புண்ணியத்தை படி சமயம் என்ன சொல்லுது அப்படிங்கறதுலாம் ஒரு முக்கியமான செய்தி, நாம் தெரிய வேண்டிய செய்திகள். அதோடு அன்றைக்கு வகுப்புல நான் சிலது சொன்னேன், நாம் சொல்லக்கூடிய அந்த மாயை, அதெல்லாம் வந்து அந்த சைவ மெய்ஞானிகள் என்ன பொருளிலே பயன்படுத்தினார்களோ அந்த பொருளை நாம் ஆளாம வேற ஒரு பொருளை இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறோம். உதாரணமாக இலக்கியத்திலையும் அப்படிதான், நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு என்ன வருது, நாகரிகம் என்ற வார்த்தைக்கு தமிழில் சிவிலைசேஷன் அர்த்தம் கிடையாது. இலக்கியத்தில் அப்படி அந்த பொருள் அது வரவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறோம், இந்து நாகரிகம், கனடிய நாகரிகம் இப்படின்னு ஏதோ இந்த சிவிலைசேஷனை மீன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாகரிகம் என்ற வார்த்தைக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. இப்போ தமிழ் மொழியிலேயே நம்முடைய ஆண்டோர்கள் என்ன பொருளில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்களோ அந்த பொருளை இல்லாமல் இன்னொரு பொருளை நம்ம கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். திருக்குறள் நாகரிகங்கிற வார்த்தை வருது இல்லையா? அந்த நாகரிகங்கிற வார்த்தையை இன்னைக்கு நாகரிகங்கிற வார்த்தை என்ன பொருளில் இருக்கோ அந்த பொருளையே திருவள்ளுவர் சொல்றாரு, பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமையும் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அங்கே திருக்குறளுக்கு நாகரிகம்னா சிவிலைசேஷன் அப்படின்னு எழுத முடியுமா? ஆனால் இன்றைக்கி அப்படிதான் பயன்படுத்துகிறோம். அது வந்து சமயத்தில் மட்டும் இல்லை, தமிழ் மொழியிலையுமே அந்த சொற்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டதோ அதை விட்டுவிட்டு நாம் இன்னொரு பொருளை கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மிஸ்நாமர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், இஸ் கால் மிஸ்நாமர். ஒரு பொருள் வந்து எதை குறிக்குமோ அதை குறிக்காமல் இன்னொரு பொருள் ஆண்டு அதுக்கு பேர் மிஸ்நாமர்னு பேர் இங்கிலீஷில். அதுபோல் நாம் நிறைய சொற்களை மிஸ்நாமராக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த உண்மையான பொருளை விட்டுட்டு. அதுக்கு தான் நூல்களை படிக்கணுங்கிறது. நூல்களை படிக்கும்போது தான் நமக்கு என்ன தெரியும்னா, ஞானிகள் என்னென்ன பொருள் அவற்றை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அது சிவஞான போதத்தில் அதுதான் விளக்குற. சிவஞான போதம் என்பது யாருக்காக செய்கிறார்? சிவஞான போதம் இஸ் நாட் இன்டென்டட் ஃபார் அஸ். சிவஞான போதம் யாருக்கு சொல்றார்? எல்லாவற்றையும் கற்றறிந்த
அந்த பெரிய ஸ்காலர்ஸுக்கு என்னென்ன ஐயங்கள் வரும், அந்த ஐயங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்ற. நான் தவறடி புனைந்த தலைமை ஓனே பாயிரத்தில் வந்து இப்போ நம்ம படிக்கிறனால என்ன பயன் என்றால் நமக்கு சிம்பிளாக கிடைக்குது. அதாவது நமக்கு எளிமையாக என்ன பண்ணுகிறோம், நம்முடைய கான்செப்ட் என்ன விளங்கிக்க முடியுது. நாம் கையாளுகின்ற பொதுவாக நம்முடைய இந்து சமயத்தில் வேதங்களில் ஆகமங்களில் கையாண்ட சொற்கள் இருக்குல்ல, அந்த டெர்மினாலஜி, அந்த டெர்மினாலஜி உண்மையிலேயே எதை குறிக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம்தான் நமக்கு கிடைக்குது சுவஞான போதத்தில். அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்லுது. ஏன்னா நிறைய நான் வருது சுவஞான போதத்தில் வரக்கூடிய சொற்கள், எல்லா சொற்களுக்கும் அவர் வேதம் ஆகமங்கள் உபனிஷத்தில் வரக்கூடிய சொற்கள் எல்லாம் வாட் இட் ரியலி மீன்ஸ் அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். அப்போ அந்த கொள்கை உலகத்தையும் சொல்லிகிட்டே வர்றேன். அப்படி நான் வந்து இன்னைக்கு அந்த வழியிலே இப்போ சுவஞான போதம் என்றதுக்கு என்ன நேற்று முன்னுரையில் தான் இருக்கணும், இன்றைக்கி முன்னுரையில் தான் இருக்கிறோம். ஆகவே தமிழில் மரபு என்னன்னு கேட்டால் பாயிரம். எந்த ஒரு நூலையும் சாத்திரங்களில் வந்து விநாயகர் துதி வரும், தோத்திரங்களில் விநாயகர் துதி வராது. அது நூல்களாக செய்யப்பட்ட நூல்களில் வரும். இப்போ 12 திருமுறையில் எப்படி இருக்குன்னு கேட்டால் கம்பைலேஷன்ஸ் வேறு, புக்ஸ் வேறு. இப்போ தேவாரம் இஸ் நாட் அ புக்கு, தேவாரம் இஸ் அ கம்பைலேஷன். அவ்வளோ உங்களுக்கு இப்போ ஞான சம்பந்தர் பாடும்பொழுது நான் தேவாரம் என்ற ஒரு நூலை பாடுகிறேன்னு சொல்லிட்டு அவர் பாடலை. அவர் பல்வேறு இடங்களில் பாடியதை தொகுத்து கொண்டு அதனை கிடைத்தவற்றை தொகுத்து கொண்டு தேவாரம் நம்ம பேர் கொடுத்து வச்சுருக்கலாம். அவர் நான் தேவாரம் பாடப்போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணலை. இட் இஸ் நாட் அ புக்கு. அதனால் என்ன வராது, விநாயகர் துதி வராது. திருவாசத்தில் விநாயகர் துதி வருதா, வரலை. ஆனால் ரெட்டைமணி மாலையில் வருது. ஏன்னா அது நூலாக செய்யப்பட்டது. இப்போ 11 திருவரையில் வரும்பொழுது அங்கே நூலாக செய்யப்படும் பொழுது விநாயகர் துதி வரும். நாம் தொகுத்து வச்சாலும் விநாயகர் துதி வராது. ஆனால் சாத்திரங்கள் அப்படி இல்லை, சாத்திரங்கள் நூலாகவே செய்யப்பட்டன. 14 சாத்திரங்களும் நூல். அந்த ஞானிகள் எல்லாம் நாங்கள் ஒரு நூலை செய்கிறோம்னு ப்ரொக்ளைம் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டு தான் செய்கிறாங்க. ஆகையினால என்னென்னா சைவ மரபு அந்த விநாயகர் வணக்கம் என்று ஒன்று கட்டாயமாக வரும். அது திருக்கழிட்டுப்படியாரில் மட்டும் அதில் வர, திருவுந்தியா திருக்கழிட்டுப்படியாரில் விநாயகர் வணக்கம் ஏன் வரும்னா அதுவுமே நூலாக செய்யப்படவில்லை, இதில் மட்டும் வரும். அப்போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா அந்த துதியில் வரும்போது என்ன சொல்கிறாரு, கல்லா நிழன்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று தான் எந்த ஒரு பிள்ளையாருடைய சந்நிதியில் நிஷ்டை பண்ணாரோ அந்த பிள்ளையாரை பற்றி ஒரு துதி சொல்லிக்கிறார். அப்புறம் நூலுக்கு பாயிரம். எப்பொழுதுமே அந்த காலத்து மெத்தட் எப்படின்னு கேட்டால் பாயிரம் என்பது நூலுக்கு புறம்பான ஒன்று இல்லை. இப்போ திருக்குறளையுமே முதல் 4 அதிகாரங்களுக்கு என்ன பேர் கொடுத்தாரு, பாயிரைகள்னு தான் கொடுத்தார். இந்த சுவஞான போதத்துக்கு ஒரு பாயிரம் இருக்கு. இந்த பாயிரம் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நூலுக்கு பாயிரம் கட்டாயமாக வேணும். தொல்காப்பியத்துக்கு பாயிரம் இருக்கு. திருக்குறள் பாயிரையில்னு முதல் 4 அதிகாரத்துக்கு அவர் என்ன சொன்னார், திருவள்ளுவர் என்ன பேர் கொடுத்தாரு, பாயிரையில் தான் கொடுத்தார் இல்லையா. அதுக்கப்புறம் தான் வந்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் ஒவ்வொரு பாலையும் பல இயல்கள், ஒவ்வொரு இயல்லையும் பல அதிகாரங்கள். இதுதான் திருவள்ளுவருடைய மெத்தடாலஜி. அப்படி இந்த சிவஞான போதத்துக்கு ஒரு பாயிரம். இந்த பாயிரம் என்று சொன்னால் அதுக்கு ஆங்கிலத்தில், அதுக்கு ஆங்கிலத்தில் பாயிரத்தை எப்படி சொல்லுவீங்கன்னா புரோயம், PROEM. அது ஆங்கில போயிட்ஸ்லையும் அது வருது, PROEM, புரோயம். புரோயம்னா பாயிரம்னு அர்த்தம், அதாவது நியர் ஈக்குவலன்ட் இங்கிலீஷ். அதே போல அந்த நூலை செய்து முடித்த உடனே அந்த நூலாசிரியர் பின்னாடி ஒரு பிற்பாயிரம்னு பேர். அந்த பிற்பாயிரமும் செய்யலாம், அதுக்கு இன்னொரு பேர் பிற்பாயிரம்னு சொல்லுவாங்க, நாந்தின்னு சொல்லுவாங்க. நாந்தி இது ஒரு மெத்தடாலஜி.
அப்ப இந்த நாதி அல்லது பிற்பாயிரம்னு சொல்றோம் பாருங்க, அதுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு, அதான் கோலஃபோன், COLOPHON, கோலஃபோன். இதெல்லாம் இங்கிலீஷ் பாயிண்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், COLOPHON, கோலஃபோன். இதெல்லாம் யார் சொல்ற? சிவஞான போதத்தை இங்கிலீஷ்ல எழுதுன பாதிரியார்கள் சொல்றாங்க. H.R. Wisington, Gordon Matthews, D.U. Pope, அது சொல்ல ரைசிங் இவர் சொல்ற, Wisington சொல்றாரு, Gordon Matthews சொல்ற, Gordon Matthews. அதாவது இங்கிலீஷ்ல வந்து மிக அருமையாக சிவஞான போதத்தை சொன்னவர் Gordon Matthews தான். ஏன்னா போப் வந்து சிவஞான போதத்தை மொழிபெயர்க்கல, ஜி போப் வந்து திருவாசகத்தையும் திருக்குறள் நாலடியாரை தான் மொழிபெயர்த்தேன், திருவருட்பயணம் மொழிபெயர்க்கேன். அது வந்து அந்த திருவாசகத்துக்கு முன்னுரையாக தான் வச்சேன், திருவருட்பயணம் மொழிபெயர்த்து முன்னுரையாக வைத்து கொண்டு தான் திருவாசகத்தை விளக்கம் சொல்கிறேன். ஆனால் அவர் எதை தொடலை? சிவஞான போதம் சிவப்பிரகாசத்துக்கு போப்பு வரல. அதில் வந்து பெரியவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, Gordon Matthews தான் ஒரு சரியான நியரஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்று ஒரு மரபு வைத்திருக்கிறார். அவர்களை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு அந்த இணையான சொற்கள் வந்து, அதாவது பல செய்திகளை இப்போ போப்பு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் சொல்லும்போது அதாவது எல்லாமே எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் சொல்கிறார், என் சீர் விருத்தம், அரு சீர் விருத்தம் நமக்கு வருது, இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் ஈக்குவல்னு இருக்குங்கிறார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கு, இங்கிலீஷ் போயம்ஸில் இருக்குங்கிறார், என் சீர் விருத்தம், எட்டு சீரோட விருத்தம். இப்போ இவருடைய அப்பர் சுவாமியுடைய தாண்டகம் இருக்கு இல்லையா, இந்த தாண்டகமெல்லாம் என் சீர் விருத்தம், அது மாதிரி இதுக்கெல்லாம் சொல்கிறார் இங்கிலீஷ் போயமில், வி ஆர் காட் பேரலல்ஸுங்கிறார். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இப்போ எங்கள் குரல்னு சொல்கிற மாதிரி இருக்கு, அந்த குரல், குரல்னால் என்னென்ன கப்லெட்னு அர்த்தம் பண்ணுறாங்க, கப்லெட் இங்கிலீஷில், ஆனால் தட் இஸ் நாட் கரெக்ட். அந்த குரல் வடிவில் ஒரு ப்ரோஸ் ஆர்டரில் பண்ணால் இங்கிலீஷில் டிஸ்டிக் தான், DISTICH, டிஸ்டிக், DISTICH, டிஸ்டிக்ங்கிறத போயம் கம்ப்ரைசிங் டூ லைன்ஸ். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. அதே போல் ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, ஒரு அற்புதமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம சொல்கிற அந்த யாப்பு வகையெல்லாம் இங்கிலீஷில் இருக்குங்கிறார், ஆனால் ஒன்றே ஒன்று இங்கிலீஷ் இல்லை, அவரே ஒத்துக்கிறார். அது என்னென்னா, அந்தாதி, அந்தாதிங்கிற யாப்பு இங்கிலீஷில் இல்லைங்கிறார். அந்தத்தை ஆதியாக உடையது, முதல் பாட்டில் உள்ள கடைசி சீரையோ கடைசி அசையவோ எடுத்துக்கொண்டு அடுத்த வாழ தொடங்கிறது அந்தாதின்னு பேர், அபிராமி அந்தாதி, திருவாசகத்தில் அந்தாதி வருது, அப்புறம் காரைக்காலமையருடைய அற்புத திருவந்தாதி, அது மட்டும் இங்கிலீஷ் போயம்ஸில் இல்லைங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்தாதிங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லலான்னு, அனாஃபோரட்டிக் வெர்ஷன் ஒரு இங்கிலீஷ் அவரே காயின் பண்ணுறார், அந்தாதி கேன் பி கால்ட் இன் இங்கிலீஷ் அஸ் அனாஃபோரட்டிக் வெர்ஷ் அப்படிங்கிறார். அனாஃபோரட்டிக், ANAPHORETIC, அனாஃபோரட்டிக் அனாஃபோரட்டிக் வெர்ஸ், அனாஃபோரட்டிக் வெர்ஸ்னா அந்தாதி. அது இங்கிலீஷில் வந்து ட்ரெடிஷன் இல்லை, பட் எனியோ வி கேன் நேம் இட் ஆஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் சர்வீஸ், அதெல்லாம் பார்க்கணும். அந்த வகையில் நம்ம புகழ வேண்டியதுதான். ஒரு வகையில் வந்து இப்போ தமிழ் இலக்கணம் எப்படி படிக்க வேணும்னு இங்கிலீஷ் எழுதுகிற, என்ன பாருங்க, நம்ம தமிழ் இலக்கணம் தமிழில் சொல்லி கொடுத்தா பிள்ளைகளுக்கு விளங்கலன்னு, தமிழ் கிராமரை எப்படி படிக்கணும் என்று இங்கிலீஷ் எழுதுகிறார், த கேட்டகிசம் ஆன் தமிழ் கிராமர். இதெல்லாம் புஸ்தம் கிடைச்சா இங்கே படிச்சு பாருங்க, போப்போட நூலுக்கு பேர் கேட்டகிசம் ஆன் தமிழ் கிராமர், தமிழ் மொழியை எப்படி படிக்கணும் இலக்கணத்தை அப்படின்னு இங்கிலீஷில் வளர்க்குற. அதே போல் வீரமாமுனிவர் என்ன பண்ணுறாரு, தமிழ் மொழியை எப்படி படிக்கணும், தமிழ் கிராமரை எப்படி படிக்கணும், லாட்டின் எழுதுகிற, லாட்டின்ல பெஸ்கி எக்ஸ்பிளனேஷன் இன் லாட்டின், சப்ஜெக்ட் என்ன, ஹவு டு லேர்ன் தமிழ் டு கிராமர், இட்டாலி. அதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்து முதல், அதாவது கேத்தலிக் தான் செமினரி,
செமினரி கேத்தலிக்ஸ்க்கு வந்தவங்கலாம் செமினரிம்பாங்க, இந்த ப்ரோட்டஸ்டன்ட் வந்தவங்க தான் மிஷினரிம்பாங்க. முதன்முதலாக சிறுகதை தொகுதி ஒன்றை வெளியிட்டதும் ஆமா பரமார்த்த குரு, அதான் பரமார்த்த குரு கதைகள், பரமார்த்த குரு கதைகள் அவர் தான் வெளியிட்டார். வீரமாமுனிவர் கால்டுவெல் எல்லாம் கொஞ்சம் பண்ணாங்க, ஆனா அவங்க எதுக்கு வரல, பிலாசபிக்கு வரல. ஆனா இங்க வந்து போப்பு கோர்டன் மேத்யூஸ், அப்புறம் எல்லிஸ், அப்புறம் வந்து ஸ்கோமரஸ், இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் பிலாசபிக்குள்ள வந்தாங்க. ஆனால் வீரமாமுனிவர்லாம் ஃபிலாசபிக்கு வரல, லிட்ரேச்சர்னு இல்லை, கால்வெல்லாம் அப்படி தான். ஆனால் சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு உள்ள வந்து பார்த்தவர் ஒய்சிங்டனும் போப்பும் தான் அப்படின்னு. சர்வீஸ் டு லிட்ரேச்சர் சம்திங் டிஃப்ரெண்ட்டு, சர்வீஸ் டு ஃபிலாசபி சம்திங் டிஃப்ரெண்ட். ஆனால் சில விஷயத்தை ஃபேத்ஃபுல்லாக எழுதுகிறாங்க, அது வந்து ஆசிக்க வேண்டியதான். இப்போ திருவுருள் பயனில் 52வது குறளுக்கு வழக்கம் எழுதும் பொழுது போப் அங்கே ஒரு நோட் போடுறார், அருமையான ஒரு செய்தி. ஏன்னா அங்கே சொல்லுவார், தேர் இஸ் அ கிராண்ட் டைவர்ஜன்ஸ் பிட்வீன் வெஸ்ட் மச் ஆஃப் த வெஸ்டர்ன் ஃபிலாசபி அண்ட் தியாலஜிங்கிற திருவள்ளுவர் 52க்கு விளக்கம் எழுதும்போது விளக்கத்தை எழுதி என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு நிலை வந்து வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் இல்லை அப்படின்னு எழுதுறார். ஹியர் இஸ் அ கிராண்ட் டைவர்ஜன்ஸ் ஃப்ரம் மச் ஆஃப் த வெஸ்டர்ன் ஃபிலாசபி அண்ட் தியாலஜி அப்படின்னு எழுதுறார், ஃபெய்த்ஃபுல்லாக எழுதுறார். மேல்நாட்டு மதங்கள் மேல்நாட்டு பிலாசபி இப்படி சொல்லலை அப்படின்னே சொல்கிறேன். இப்போ அதெல்லாம் உண்மையில் பாராட்ட வேண்டியதுதான், ஒரு ஃபெய்த்ஃபுல். அதெல்லாம் நம்ம என்ன படிக்கணும், அதை நான் சொன்னேன் லண்டனில் நான் பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, நம்ம பிள்ளைகள்லாம் ஒன்றும் தமிழ் படிக்க மாட்டேங்குது, தமிழை சொல்லிக் கொடுக்கணும், தமிழை வந்து தமிழை சொல்லிக் கொடுக்குற வேற பயம் காட்டி வைக்கிறாங்க. 247 எழுத்து ஒரு பிள்ளையை கேட்டால் ஏன் தமிழ் தெரியும், ஓ ஐ கான்ட் லேர்ன் தமிழ், இட் ஹஸ் காட் 247 ஆல்பபெட்ஸ், ஹவு கேன் ஐ லேர்ன் English has got only 26 alphabets. Tamil is getting 247 alphabets. Oh, wonder. I can't learn. இப்படி ஒரு பயம் காட்டி வச்சிருக்கிறாங்க குழந்தைகள் எல்லாம் இல்லையா. அதான் நம்ம சொன்னேன், அங்க சொன்னேன் முதல்ல தமிழ் ஒழுங்கா படிக்கணும், இந்த போர்டை எடுங்கன்னு. அது என்ன பண்ணுது, தமிழ் படிக்கணும்னு சில பெற்றோர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த காணா காவனா கீனா கீனா குழந்தைகள் நம்ம எதிர்க்கல, இந்த பக்கம் வந்து உயிர் எழுத்து, இந்த பக்கம் மெய் எழுத்து, அப்போ போட்டுட்டு இது இவ்வளோத்தையும் போட்டு போர்டு வச்சுருக்காங்க. எனக்கு ஃபுல்லாக படிக்கணுமா, நம்ம தமிழ் படிக்கணுங்கிற நான் சொன்னேன், முதல்ல ரிமூவ் திஸ் போர்டு, அப்போ தான் ஃபுல்லாக தமிழ் படிக்கணுங்க. இந்த போர்டு என்ன பண்ணி தெரியுமா, பிள்ளைகளை பயங்காட்டுது அரட்டுது. 247 ஆல்பபெட்ஸ் இன் தமிழ் மெமரைஸ் பண்ணுறதுக்கேனே எனக்கு அந்த 247 ஆல்பபெட்டு என்ன சொல்லுதுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கே இட் வில் டேக் 1 இயர். If you sincerely attempt it. It's a wrong way of approaching Tamil. Tamil has got only 30 alphabets, not 247 alphabets. இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். தமிழ் வந்து 30 ஆல்பபெட் தான் தமிழ்ல. இதெல்லாம் ஒரு அந்த அந்த அனாலிட்டிக்கல் கிராமர் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம வலியுறுத்தோம். இப்போ பாருங்க ஒரு விஷயம், உயிரெழுத்து வவல், மெய்யெழுத்து கான்சோனன்ட், உயிர்மை எழுத்துன்னு ஒன்று இருக்கு இங்கிலீஷில், இல்லாத ஒன்று. இந்த உயிர்மை எழுத்துக்கு எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்க, நீங்கள் ட்ரை யுவர் பெஸ்ட் இல்லையா. உயிரெழுத்து வவல், மெய் எழுத்து கான்சோனன்ட், உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து அப்படின்னா உயிர் மெய் எழுத்து சோல் பாடி கான்சனன்ட். The animated consonant, that is a correct expression.
அது மாதிரிலாம் அப்போ நான் சொன்னேன் லண்டனில் வந்து, நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல சைவம் என்பது வரணும்னா பரவாயில்ல, எக்ஸ்க்யூசபிள், உங்கள் பிள்ளைக்கு தமிழ் தெரியலையா, டோன்ட் வரி, அதோட ரொம்ப தமிழ் டீச் பண்ணணும்னு ரொம்ப உயிரை நீங்கள் கொடுத்துருக்க வேண்டாம். நீங்கள் தமிழ் டீச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான் அந்த குழந்தையுடைய லைஃப் ஆகட்டும் உங்களை விட்டு ஆகிட்டு, என்றைக்கு தமிழ் படித்து இலக்கணம் படித்து சைவீச தானம் படிக்க போகுது இல்லையா. அதனால் யூ கேன் டூ ஒன் திங், என்ன பண்ணுங்கள், நம்ம சைவ சமயத்தை பற்றி கிறிஸ்தவ பாதிரியார்கள் எழுதியிருக்கிறாங்க இங்கிலீஷில், அதை படிக்க சொல்லுங்கள், இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லாது இல்லையா. You recommend some of the books written by the foreign missionaries on our religion. அது சரி சொல்லுங்க இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா அது ரெண்டு விஷயம் வருது, ஒன்று சைவ சமயத்தோட அடிப்படை என்னங்கிறதும் தெரியும், இன்னொன்று என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு, ஓ கிறிஸ்டி, ஈவன் கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸ் ஹவ் அப்ரிஷியேட் அவர் லாங்குவேஜ் அவர் ரிலிஜியன். அப்போ என்னாகும் அந்த கான்செப்ட் மாறுது குழந்தைக்கு, இதுவரைக்கும் சைவிசம்ங்கிறது ஏதோ சூப்பர்ஸ்டிஷன் மூட நம்பிக்கைன்னு நினச்சிருந்த குழந்தைக்கு கான்செப்ட் மாறும், ஓ ரியலி அவர் ரிலிஜன் இஸ் ஸோ கிரேட், இட் ஹஸ் பீன் அப்ரிஷியேட்டட் பை வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ், அதாவது மிஷனரிஸ் ஹூ கேம் டு இந்தியா, அவரோட ப்ரொபகேஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அண்ட் கேத்தலிசம், ஒரு அப்ரிஷியேட்டிங் இதுவும் வருது, அது செய்யலாம் இல்லையா. அதனால் அந்த அன்றைக்கே சொன்னேன், அதாவது ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது என்னன்னு கேட்டால், உலக வரலாற்றுலேயே நீங்கள் தவற யாரும் எடுத்துடக்கூடாது, உலக வரலாற்றில் எப்படியுமே வரலாறு ஏன் படிக்கணும், வரலாற்றின் மூலமாக சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதானே ஹிஸ்டரி என்ன, ஹிஸ்டரி